நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வட்டமேசை விவாதம் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கிறோம். சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிர்கட்சிகளுடைய ஊழல் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு பாஜக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருது. பாஜகவுடைய தலைவர்கள் பல இடங்கள்ல இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்றம் வரைக்கும் இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பேசிட்டு வராரு. ஆனா பாஜகவுடைய மதவாதம் சுதந்திர இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கு, சிறுபான்மை மக்கள் மீதான அச்சுறுத்தலுக்கு அது காரணமா அமையுது, மத நல்லிணக்கத்துக்கு இடையூறா இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் சமீப நாட்களாக அதிகம் முன்வைத்து வருகிறார்கள். இது குறித்தான் இன்றைய வட்டமேசை விவாத நிகழ்ச்சியில பேச இருக்கிறோம். சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது மதவாதமா ஊழலா அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். 6 விருந்தினர்கள் பங்கேற்கிறாங்க. திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த ஊர் மண்ணை சேர்ந்தவர் திரு எழிலரசன், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மிக மகிழ்ச்சி. அதிமுகவுடைய பேராசிரியர் திரு கல்யாண சுந்தரம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு பாலபாரதி நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாங்க. பாஜகவுடைய வழக்கறிஞர் திரு குமரகுரு பங்கேற்றிருக்கிறார். மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமத் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு ஸ்ரீராம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு குமரகுரு, வாஜ்பாய் காலத்து பாஜக அவர் ஆட்சி செஞ்ச போது இருந்த காலகட்டத்தில் முன்வைக்கப்பட்ட மதவாதம் அப்படின்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை விட மோடி காலத்து பாஜக மோடி கால ஆட்சியில இந்த மதவாதம்ங்கிற வார்த்தை கடந்த 10 ஆண்டுகள்ல எதிர்கட்சிகள் அளவுக்கு அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை பாஜக எடுத்துக்க வேண்டியதா இருக்கா? திரு மோடிக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி போகுதா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு அடிப்படையில்? இந்த தலைப்பே 2014க்கு முன் இருந்த ஊழல் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது. 2014க்கு பின் இருக்கும் எதிர்கட்சிகளின் மதவாதம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது, இதுதான் அந்த டாபிக்காக இருந்திருக்கும் நான் எடுத்துக்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா, முதலிருந்து நீங்கள் அந்த அந்த டிசைனை பார்த்தீங்கன்னா, 2014ல் மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுலேருந்து ஒரு வருஷம் கேப் விட்டாங்க பெருந்தன்மையாக. இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு தாத்ரின்னு ஒரு இஷ்யூ வருது. உத்தரப்பிரதேசத்தில் மாட்டுக்கறி வைத்திருந்தாங்க, அக்லக்கன் பிரதி கொலை செய்தார்னு பெரிய லெவலில் பிரச்சனையாகி அது இந்தியா முழுக்க பிரச்சனையாக ஆக்கப்பட்டு, அதுக்கப்புறம் வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க. எல்லாரும் போன வழக்கம் போல் ராகுல் காந்தி அங்கே போயிட்டாரு. எல்லாம் பார்த்துட்டு நாங்களும் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒன்றுமே காணோம் அதை பற்றி, ஏன்னா அப்போ இருந்த ஆட்சி எங்களோடது இல்லை, அகிலேஷ் யாதவோடது. நீ உடனே நீங்கள் நாங்கள் இருந்தோம்னு நினச்சிக்கூடாது. அகிலேஷ் யாதவ் இருக்கும்போது அப்போது நடந்த பிரச்சனையை பார்த்தோம். சரி, உண்மை வெளியில் வரும்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கல. 2017 அவர் போயிட்டார். 2018-19 அப்புறம் தான் விஷயம் தெரியுது என்னன்னு கேட்டால், அது மாட்டுக்கறி விஷயம் அல்ல, அவர்களுக்குள் இருந்த தகராறு. அந்த அக்லக்கோடைய மூத்த மகன் ஆர்மியில் இருந்திருக்கார், ஏர்ஃபோர்ஸில் இருந்திருக்காரு. அவர் துப்பாக்கி காட்டியதனால் அந்த ஊரில் இருக்கிறவங்கள கோவப்பட்டு அடித்தாங்கன்னு இன்னி வரைக்கும் சார்ஜ்ஷீட் போடாமல் இப்போ தான் போடுறது ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, எடுத்த உடனே ஆரம்பித்ததுடனே என்ன சொல்கிறது, மதவாதம் ஒரே ஆயுதம் என்ன, மதவாதம். 2004 2014 வரைக்கும் இருக்க ஊழல் இருக்கு பாருங்க, மிகப்பெரிய ஊழல். அதை மறைப்பதற்கு எங்க மேல சொல்லக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு மதவாதம். நாங்கள் செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அமைதியா இருக்கிற நாட்டில் மீண்டும் மீண்டும் பிரச்சனையை கொண்டு வர்றது எதிர்கட்சிகள். சரி, அது முடிஞ்சது. சரி, ஒரு மாசம் ரெண்டு மாசம், அவங்க எப்பவுமே 2 மாசம் தான் கேப் விடுவாங்க. 2 மாசம் போறது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, இன்டாலரன்ஸ், சகிப்பு தன்மை, இன்மை. எல்லாரும் இந்த நாடு வாழ தகுதி இல்லைன்னு ஆமீர் கான் சொல்றாரு. நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் என்ன சொன்னார்னா, ஆமாம் நானும் அதை ஒத்துக்கிறேன்னு சொல்லும் போது, எங்களுக்கு என்னடா ஏஆர் ரஹ்மான் அப்படி பேசுகிற ஆள் இல்லையே, ஏன் இப்படி பேசுகிறாருன்னு அப்புறம் உள்ளே போய் பார்த்தா, அவர் சொல்கிறது, நான் ஒரு திரைப்படத்துக்கு இசையமைச்சேன், அந்த இசையமைப்புக்கான உண்டான கேசட் வெளியிட்டு விழா ஆடியோ லான்ச்சில் எல்லாம் ரெடியாகி போகும்போது திடீர்னு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க, அதற்கு காரணம் மதம் அப்படின்னு சொன்னோடனே, எங்கே மதம் இருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா, அவர் இசையமைச்ச ஒரு படம், ஈரானியன் படம் அது. அங்கே ஷியா ஐயாரு நிறைய தெரியும், ஷியா முஸ்லீம் நிறைய இருக்கிற இடத்துலேருந்து மெசஞ்சர் ஆஃப் காடன்னு அந்த ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதில் ஏதோ அவங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. அந்த படத்தை நீங்கள் திரையிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிட்டுருக்கோம், அதுக்கு ஆடியோ லஞ்சுக்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் தடையை கேட்டு யூனியன் ஹோம் மினிஸ்டர்கிட்ட இப்போ மனு கொடுக்குறாங்க. இதை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எப்படி சொன்னாருன்னா, மக்கள்கிட்ட சகிப்புத்தன்மை இல்லை நாட்டில், அப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏஆர் ரஹ்மான் போன்றவங்கள்லாம் ஏன் இப்படி பேசுகிறாங்க, அவர் என்ன சொல்லியிருக்கணும், நம்ம மற்றவங்கள சொல்கிறோம் நமக்குள்ளேயே ஒரு பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அது அதில் அடுத்தது ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் உணா, அடுத்த 2 மாதத்தில் குஜராத்தில் இருக்கிற பட்டியலினத்தினரை சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து மாட்டு தோலை உரித்ததற்காக அடித்து விரட்டியார்கள்னு சொல்லிட்டு அது பெரிய இஷ்யூ ஆச்சு.
சார், அது என்ன இந்தியா முழுக்க வருதுன்னு அதில் உள்ள போய் பார்த்தா ஒரு 2-3 மாதத்தில் அப்படியே அமைதியாகிடுச்சு. என்ன காரணம்னு போனால் அந்த எஸ்பி சொல்கிறாரு, இல்லை அடித்த அக்யூஸ்டில் 9வது அக்யூஸ்டாக ஒருத்தர் இருக்காரு, அவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சிறுவன், அவரை கூர் நோக்கி இல்லத்துக்கு அமைச்சிட்டோம் அப்படின்னு ஒன்று. அப்போ அடித்த நோக்கம் அது இல்லை, அது முடிஞ்சது. இப்படி ஒன்று மேலே சொல்லிட்டு இருந்தால் நாங்கள் கவர்மெண்ட் எப்படி நடத்துறது? அது நீங்கள் உண்மையாக இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் உண்மையான குற்றச்சாட்டு 2014 முன்பு இந்தியாவில் வாழ்வது குறித்த அச்சம் சிறுபான்மை மக்களுக்கு அதிகமாக இருந்ததா, 2014 பிறகு சிறுபான்மை மக்களுக்கு இந்தியாவில் வாழ்வது குறித்த அச்சம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதான் எதிர்கட்சிகளோட மதிப்பீடாக இருக்கு. அச்சமாக ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம். ஒரு இடத்துலையாவது எங்கள் பிரதமர் மோடி அவர்களோ இல்லை வேறு யாராவது பாரதிய ஜனதா கட்சி சார்பு யாராவது ஒருத்தர் தலைவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து இவர்கள் சரியில்லை, இந்த மதம் சரியில்லை, எங்கள் மதம் டாப்னு எங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் சொன்ன வரலாறு இந்த தமிழ்நாட்டுக்கு உண்டு, இந்த சொன்ன வரலாறு இந்த தமிழ்நாட்டுக்கு உண்டு. தமிழக முதல்வர் ஒரு இஸ்லாமிய திருமணத்துக்கு போய் இங்கே இருக்கிற அருமையாக நீங்கள் எல்லாம் மந்திரம் சொல்கிறீங்க, நாங்களும் அங்கே இருக்கோம் பாருங்கள், எங்கள் இந்து மதத்தில் கண்ணில் புகை அடிக்குது, அவர் என்ன மதம், அவர் என்ன பேசுகிறாருன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல, இதுதான் மதம், எங்கள் மதம் சரியில்லைன்னு சொல்லக்கூடியவர். ஆனால் அங்கே இருக்கிற அந்த மந்திரங்கள் எப்படி அவருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இஸ்லாமிய மதம் எங்களுக்கும் தெரியாது, கிறிஸ்துவ மதமும் எங்களுக்கு தெரியாது, இந்து மதம் சமஸ்கிருதம் அவருக்கு தெரியல. அதை போய் அங்கே சொல்ல வேண்டிய எந்த இஸ்லாமியருமே அதை கேட்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அங்கே துவேஷத்தை வளர்ப்பது யார்? இங்கே இருக்க தலைவர்கள் தான் வந்து இது சரியில்லை இது நல்லது அப்படின்னு சொல்கிறது யார்? அவங்க தான் சொல்கிறாங்க. இங்கே எங்கேயாவது நாங்கள் சொன்னோம், இது வரைக்கும் பிரதமர் இடத்துலையாவது இந்த மதம் சரியில்லை, எங்கள் மதம் தான் டாப்னு எங்கே சொல்லியிருக்காரா? தேசிய குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடக்கிற போது உடைகளை கண்டறிந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டோ, மோடிக்கு ஓட்டு போடாதவர்கள் பாகிஸ்தானுக்கு போய்விடுங்கள் அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டோ, நாட்டின் உச்ச பொறுப்பில் இருக்கிற பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொல்லுகிற போது என்ன ஸ்டேட்மெண்டாக அது புரிந்து கொள்ளப்படும்? எப்படி வந்தது அந்த இடத்துல? நீங்கள் யார் பேசுறது எப்படி வந்தது? நீங்கள் முதலிருந்தே நீங்கள் எடுத்து குரல் எடுக்கிறீங்க, எடுத்த உடனே வந்து பாகிஸ்தான் வாழ்க அப்படின்னு சொல்லும் போது இப்படி இருக்கு பேசாதீங்க இந்த நாட்டில், ஒரு நல்ல உதாரணம் சொல்ல வந்து நிறுத்திட்டீங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் நல்லா போயிட்டு இருந்த ஒரு யூனிவர்சிட்டியில் திடீர்னு அப்சல் குருவை தூக்கிலிடுவது தவறு அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது, அதுக்கு எதிர் வினை ஆற்றும் போது இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர்லாம் அங்கே போய் எப்படி நீங்கள் வந்து ரயட் இங்கே பண்ணலான்னு பேசும்போது, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகும்போது சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் அரசு தரப்பில் வீடியோ காமிக்கிறாங்க, அங்கே என்ன சொல்கிறாங்க, அப்சுல் குரு வாழ்க, இந்துஸ்தான் முர்தாபாத் அப்படின்னு அந்த ஃபோட்டோலாம் காமிச்சு பாகிஸ்தான் கொடியை காமிக்கும் போது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, இனி இதை பாலிட்டிக்ஸ் ஆக்காதீங்க, இன்னொரு தடவை பண்ணால் நாங்களே உங்கள் கைது செய்ய வேண்டியது வரும்னு சொன்னதுக்கப்புறம் ஜெயின் விஷயம் அமைஞ்சிச்சு. அது எப்படி வந்த ஜெனிசிஸ் பார்க்க மாட்டீங்களா, உருவாகிற விதம் பார்க்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் வர எதிர்வினையை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் உருவாகுது? இல்லை, நாட்டின் உச்ச பொறுப்பில் இருக்கிற பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இந்த மாதிரி மத ரீதியிலான கருத்துக்களை சொல்லும் போது தானே விமர்சனத்திற்குள்ளாது, அவங்க பேசலாமா, அவங்க இருக்கிற பொறுப்புக்கு அது அழகாங்கிறதான கேள்வி. எதிர்கட்சிகளுடைய பிரதமர் எங்கே பேசினார்? தேசிய குடியுரிமை திருத்த சட்ட போராட்டம் நடக்கிற போது சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டும், தேர்தல் பிரச்சாரங்களில் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும், அது பாஜக தலைவர்களாக அடையாளம் காணப்பட மாட்டாங்க இல்லையா, அவங்க பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் தானே அடையாளம் காண. போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டம் யார் செய்யறாங்க, யார் தூண்டி விடுறாங்கன்னு பாருங்கன்னு சொல்றதுக்கும், அமைதியா இருக்கு இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் நான் திடீர்னு வந்து இந்த மதத்தை எதிருங்கன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. எந்த திருமண மண்டபத்தில் யார் எதிர்த்து பேசுறாங்க உங்களை? நீங்கள் எதுக்கு எதிர்த்து பேசுறீங்க? தேவையில்லாமல் இந்து மதத்தை எதுக்கு அங்கே பேசுறீங்க? இதுதான் பிரச்சனை. அமைதியாக இருக்க நாட்டில் ஊழல் இல்லை, உங்களால் ஊழல் குற்றதாட்டு சொல்ல முடியல. அடுத்தது என்ன சொல்ல முடியும்? மதம், மதத்தை லைட்டாக அப்படி தூண்டி விட்டீங்கன்னா அதில் வர்றது பார்த்தீங்களா எப்படி பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சின்ன உதாரணம், சபரிமலை அடுத்த சுற்றிலையும் பேசும், அடுத்த சுற்றிலையும் நான் பேசும். சார் சொன்ன முடிச்ச அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான, திரு குமரகுரு முடிச்சு, பாஜக மீது ஊழல்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை கடந்த 10 ஆண்டுகளில் சொல்ல முடியாத எதிர்கட்சிகள் எப்படி அவங்களை கட்டமைக்கிறாங்க அப்படின்னா மதவாத கட்சி அப்படின்னு கட்டமைக்கிறாங்க. ஆனால் நாட்டுக்கு ஊழலை அறிமுகப்படுத்திய கட்சி காங்கிரஸ், தமிழ்நாட்டுக்கு ஊழலை அறிமுகப்படுத்திய கட்சி திமுக. இந்த குற்றச்சாட்டு தான் பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிற போது, நாட்டின் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் தடையாக இருக்கிற போது நீங்கள் வந்து அதை வேறு கோணத்தில் பாஜகவை அணுகிறீங்களா, கட்டமைக்க முயற்சிக்கிறீங்களா மதவாத கட்சின்னு? அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய காஞ்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், விருந்தினர்கள் அனைவருக்கும் மண்ணின் சார்பாக வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். திரு குமரகுரு அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார், மதவாதத்திற்கும் பாஜகவுக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை அப்படின்றது தான் அவருடைய வாதமாக இருக்கிறது. மதவாதத்தினுடைய உச்சமாக பாஜக இருக்கிறத அருகில் இருக்கக்கூடிய அதிமுகவை கூட, அவருடைய தோழமையாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. மதவாதத்தை
தூண்டுறாங்க மற்றவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொதுவாக ஒரு பட்டியலை படிக்கிற பொழுது சொன்னார், இன்றைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு இஸ்லாமியர்களுடைய திருமண நிகழ்வுக்கு போகிறாங்க, போகிற நேரத்தில் உங்கள் திருமண முறை சரியாக இருக்கிறது ஆனால் இந்துக்களினுடைய திருமண முறை சரியாக இல்லை என்று ஒரு மதவேதத்தை மத வேற்றுமையை சுட்டி காட்டுறான்னு சொல்கிறாங்க. திரு குமரகுரு அவர்களுடைய தந்தையார் என்ன கருத்தை சொல்லியிருந்தாரோ ஒரு காலத்தில் அதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இஸ்லாமியர்களுடைய திருமணம் நிகழ்வில் என்ன புரியல அப்படின்னு கேட்டார். ஆனால் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியதை என்ன புரிந்தது என்று கேட்டிருக்கிறார். சமஸ்கிருத முறையின்படி பார்த்தா இந்திய நாட்டில் இந்துவில் யாருக்கும் பிராமணரை தவிர திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தகுதி இருப்பதாக இல்லை. எனவே அந்த திருமணம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக பிராமணராக அந்த நேரத்தில் கன்வெர்ட் பண்ணி அதுக்கு பிறகு அவருக்கு மந்திரங்களையெல்லாம் தந்து அவர் தகுதி உடையவர் என்று திருமணத்துக்கு தகுதி உடையவர் என்று ஆக்கப்பட்ட பிறகுதான் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை பெறுவதாக அந்த மந்திரங்கள் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு சுயமரியாதை காரணமாக எங்களுக்குன்னு உள்ள தன்மானத்தை விட்டுட்டு எங்களுடைய அடையாளத்தை விட்டுவிட்டு எந்த விதமான முறையும் இல்லாமல் எங்களை இன்னொரு முறையாக மாற்றித்தான் திருமணம் நடத்தணும்னு சொல்கிற முறை தவறுன்றத தந்தை பெரியாருக்கு முன்பாக ஏ அக்னிகோத்ரி அவரே எழுதியிருக்கக்கூடிய வாசகங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரங்களுடைய அர்த்தங்கள் என்னன்னு அது விருப்பத்தின் அடிப்படையிலானது தானே அப்படி சொல்ல, அந்த மந்திரங்கள் எங்களை கட்டுப்படுத்தாது என்று சுயமரியாதை திருமணத்துக்கு கொண்டு வந்தவங்க நாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய குறையை சொல்லி கொண்டுதான் சொல்லவே தான் நாங்கள் திருத்தமே பண்ணியிருக்கோம். இந்து சமய திருமண சட்டத்தில் திருத்தத்தை 7A செக்ஷன் 7A கொண்டு வந்தது காரணமே அதுதான். அதனால அதை நாங்கள் மறைச்சி சொல்ல, இருக்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். இஸ்லாமிய திருமணத்தின் முறையில் அது மாதிரி ஒன்று யாரையும் இங்கே ஏற்றவர்கள் இவங்க தாழ்மையானவங்க இவங்களை இன்னொரு முறை கன்வென்ஷன் பண்ணிட்டு தான் திருமணம் படுத்த போகிறோன்னு சொல்லலை. அதனால தான் அந்த மாற்றத்தை பற்றி அந்த இருக்கிற வேற்றுமையை பற்றி அதில் இருக்கக்கூடிய தாழ்வு தன்மையை பற்றி சுயமரியாதை திருமணம் ஏன் வேணும்னு சொல்கிறத பற்றி சொல்ல வேண்டிய கடமை வந்தது. இங்கே மதத்தினுடைய தோஷத்தை இல்லை மதத்தில் இருக்கக்கூடிய முறைகளை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். இங்கே அப்படி இருக்கும் பொழுது இதில் மத தோஷத்தை நாங்கள் ஏதோ சொன்னோன்னு 2002 கோத்திர சம்பவம் எப்படி நடந்தது? ஒரு 5 பேர் இந்துக்கள் அங்கே போனவங்க போகிற யாத்திரிகள் இறந்துருக்காங்க. இறந்ததுக்கான விசாரணை அமைக்கப்பட்டது எந்த காலம்? 2002 ஆட்சி யாருடைய ஆட்சி? திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிரதமராக இருக்கும் போது இது முதல்வராக இருக்கும்போது நடக்கிற ஆட்சி அது. அவங்க ஆட்சி அவங்க அமைச்ச விசாரணை கமிஷன் சொல்லுது அது வந்துட்டு உள்ளர சமையல் செய்தாங்க. ஏன்னா ரயில்வேக்குள்ளர சமையல் செய்யக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. எரிபொருளை கொண்டு போகக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஆனால் கொண்டு போய் அவங்க எரிக்கும் பொழுது ஏற்பட்ட விபத்தினால் தான் அவங்க இறந்துருக்கிறாங்க. ஆனால் என்ன ஏன் திருக்கப்பட்டதுன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் கொன்று விட்டார்கள் என்று சொல்லி ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று குவித்த அந்த வழக்கை பற்றி நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது. திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் குற்றவாளியாக அங்கே காட்டப்பட்டிருந்தார்கள். பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக நீதிமன்றப்பட்டார்கள் என்பதெல்லாம் வேறு. நீதிமன்றம் விடுவிக்கப்பட்டது, நான் தான் முடிக்கிறேன், விடுவிக்கப்பட்டது. ஆனால் குற்றம் சாட்டுப்படுவதற்கு முகாந்திரம் ஏதோ இருக்கிறது என்ற காரணத்தினால் தான் ஒரு முதலமைச்சரையும் ஒரு உள்துறை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரையுமே குற்றம் சாட்டக்கூடிய அளவிற்கு வரும்போது அவங்க ஆட்சி அமையும் போது இல்லை. மதவாதம் வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்குன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு ஊழலை நார்மலைஸாக எடுத்துக்கிறீங்களா? நார்மலைஸ் கிடையவே கிடையாது. ரெண்டு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அவர் சொன்னார் 2014 முன்பா 2014 பின்பா ஊழல் என்று கேட்குறாரு. 1999 டு 2004 வரைக்கும் வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைந்தது. வாஜ்பாய் அவர்களை பாஜக விட்டு நீக்கி விட்டார்கள் என்று குமரகுரு அவர் சொன்ன பிறகு தான் இப்போ தெரியுது எனக்கு. வாஜ்பாய் அவரை ஏற்கனவே பாஜகலேருந்து நீக்கிட்டாங்க பொழுது பாஜக தலைமையில் நடந்த ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று சொல்ல விரும்புகிறார்களா? அதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ 2014 பிறகு என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் இது முழுமை பெற்ற மதத்துவ கொண்ட இந்துத்துவாக்கான ஒரு ஆட்சியாக மோடி தலைமையிலான அமைந்த ஆட்சியை அவர்கள் வர்ணிக்கிறார்கள் போற்றுகிறார்கள். எனவே தான் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சி அவ்வளவு கீழ்த்தனமா சொல்றாங்க. இல்ல, பாஜக உடைய பிரதான குற்றச்சாட்டை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாநில கட்சிகள் குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்துறாங்க, வாரிசு அரசியலை முன்னிலைப்படுத்துறாங்க, அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறாங்க, அதுக்கு ஊழல் ஒரு காரணமாக அமையுது. அப்போ ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியோ நாட்டின் வளர்ச்சியோ எங்கிருந்து இந்த பிரச்சனைக்கு ஊழல்ங்கிற பிரச்சனை எங்கிருந்து தொடங்குதுன்னா, குடும்ப அரசியல், அதுக்கப்புறம் வாரிசு அரசியல், அதுல நிறைய சொத்து சேர்க்கணும், அதிகாரத்தை தக்க வச்சிடணுங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய ஊழல். இந்த குற்றச்சாட்டிலிருந்து இந்த எந்த மாநில கட்சிகளாவது இல்லைன்ற இந்த குற்றச்சாட்டிலிருந்து தள்ளி நிற்க முடியுமா? 100% உண்டு.
முதல்ல அண்ணா சொன்ன வார்த்தைகள் தான் நினைவுக்கு வருது. ஒருவரை நோக்கி நீங்கள் கையை நீட்டுகிற பொழுது, ஒரு விரலை நீக்குகிற பொழுது, மூன்று விரல்கள் உங்களை நோக்கி இருக்கிறதுன்னு சொன்னாரே, அந்த மூன்று விரல்களும் பாஜகவை நோக்கி தான் இருக்கிறது. எனவே காரணம் என்ன, பிரமோத் மகாஜனுக்கு பொண்ணுக்கு அவருக்கு தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்டியலை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், அனைத்து மாநிலங்களிலும் எங்கெல்லாம் பாஜக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ, மத்திய அரசில் தொடங்கி இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு வரையிலும், எல்லா மாநிலத்திலும் எல்லா அமைச்சரவையிலும் அவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாரிசுகள் உண்டு என்பதற்கு எந்த மாறுபட்ட கருத்தை யாரா மறுக்க முடியுமா? வாஜ்பாய் அவருக்கு பையன் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால நாங்க ஆட்சிக்கு கொண்டு வரவில்லை, அவரை வாரிசுக்கு கொண்டு வரவில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரு பையன் இல்ல, அதுக்கு நாங்க பொறுப்பில்ல. பாஜக திரு நரேந்திர மோடி அவருக்கு பிள்ளை இல்ல, அவர் திருமண வாழ்க்கையே ஒழுங்கா வாழல, அவர் பிள்ளைய பெத்துக்கல, பிள்ளைய வரவே இல்ல, வாரிசா இல்லன்னு சொல்லிட்டு தட்டி கடிச்சு தனிப்பட்ட விமர்சனம். தப்பா சொல்லுங்க, நீங்க கிடக்காதீங்க, நான் தப்பா சொல்ல, அவருக்கு பிள்ளைகள் இல்ல, பிள்ளைகள் இருந்திருந்தால் அவர்கள் தவிர்த்தார்கள் தெரியும். ஏன்னா இப்ப ராஜ்நாத் பையன் இருக்காரு, இல்ல இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, இருக்காங்க மாற்றுக்கு. எப்படி உங்களுக்கு? ஆனா அவங்க அதிகாரத்துக்கு வருவதற்காக ஊழல்ங்கிற பிரச்சனையில எங்கேயாவது சிக்கி இருக்கிறாங்களா? கடந்த 10 ஆண்டுகள்ல பாஜகவை சேர்ந்து, பாஜகவினுடைய ஊழலை பற்றி இப்பொழுதே வந்து உங்களுக்கு தெரியும். பாஜகவினுடைய ஊழலை பற்றி சொல்லிதான் ஆகணும்னா இப்பயே சொல்லிடுறேன், பட்டியலை படிக்கிறேன். சிஏஜி ரிப்போர்ட்ல வந்திருக்கு, சிஏஜி ரிப்போர்ட்ல கிளியரா கொடுத்துருக்க. இந்த மாதிரி வந்துட்டு 18 கோடி ஹரியானாவுக்காக ஒரு இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. டெல்லி டு ஹரியானாவுக்கான சாலை அமைக்கக்கூடிய விரைவு சாலை அமைக்கிறதுக்கு, துவாரகா அதிவிரைவு சாலைன்னு அமைக்கக்கூடிய சாலைக்கு 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி என்று அவங்க சொல்லியிருக்காங்க எஸ்டிமேஷனை. ஆனால் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை சிஏஜி ரிப்போர்ட் இப்பொழுது வெளியிட்டிருக்கிறது, நாடாளுமன்ற அவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஏதாவது குற்றச்சாட்டு இல்லையா? 250 கோடி எப்படி வந்தது? டிபிஆர் அப்ரூவல் இல்லாம 18 கோடி இருந்தது, எப்படி 250 கோடியா மாறுச்சுன்றது முதல் கேள்வி இல்லையா? இது பெரிய ஊழல் இல்லையா? ஊழல் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அடுத்த ஊழல் பற்றி சொல்றீங்களா? ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணே பாஜக தான் சொல்லுவேன். ஏன்னா இருங்க முடிச்சிடறேன், ஒரே நிமிஷத்துல முடிச்சிடறேன். ஊழலை வந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னா, ஆர்கனைஸ்ட் அப்படி லூட்டிங் அப்படின்னு சொல்லி திரு மன்மோகன் சிங் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். இது தனிப்பட்ட ஊழல்களாக இல்ல, தனிநபர்கள் ஊழல்களாக இல்லாமல் ஒட்டுமொத்த நிறுவனப்பட்ட ஒரு ஊழலாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்று முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். அந்த குற்றச்சாட்டுக்கு அடையாளமாக எலக்ட்ரல் பாண்ட்ஸே இப்ப இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட் 6000 கோடி ரூபாய் அளவிற்கு இங்கே வந்து கண்டு வந்திருக்கு. 54% இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை கட்சிக்கும் கிடைக்கல, 54% வெறும் எலக்ட்ரல் பாண்ட் மட்டும் பாஜகவுக்கு வருது. எந்த அடிப்படையில, யார் கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை, பாஜக நேசிக்கிறாங்க, கிடையாது, கொடுக்கறவங்க நேசிக்கிறாங்க பாஜக. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. 54 அதான் நான் சொல்ல வரேன். இப்ப அவங்களை நேசித்து கொடுத்தார்களா, அல்லது மிரட்டப்பட்டு கொடுத்தார்களா, அல்லது எந்த நிர்பந்தத்தில் கொடுத்தார்கள், இல்லைன்னா ஆதாயத்திற்காக கொடுத்தார்களா என்ற கேள்வி எனத்தான் செய்கிறது. ஆதாயங்கள் இல்லாமல் இங்கே எதையும் நடைபெறவில்லை. அதானிக்கு எப்படி கொடுக்கப்படுது? சரி பேசலாம். அதானி அவர்களுக்கு கொடுக்கப்படுறது எல்லாமே இந்தியாவையே ஒட்டுமொத்தமா விற்கக்கூடிய நிலை. அந்த பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா கிடையாது, இன்னைக்கு எல்ஐசி கிடையாது, அதே மாதிரி ஸ்டேட் பேங்க்ல இருக்கக்கூடிய லோன், ஸ்டேட் பேங்க்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மொத்தம் கிராமப்புறத்துல இருந்து ஏழை எளியூர்ல இருந்து நடுத்தர மக்கள் எல்லாம் அங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா, டெபாசிட் பண்ணி வச்சிருந்தா, அதை கிட்டத்தட்ட இன்றைக்கு எவ்வளவு அளவுக்குன்னு சொன்னால் அவர்களுக்கு மட்டுமே 75,000 கோடி அளவிற்கு போயிருக்கு. ஒட்டுமொத்தமா 2014 இருந்து இப்ப வரைக்கும் மோடி அவருடைய அரசில் மட்டும் வரா கடன் என்று தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய கடனுடைய எண்ணிக்கை மட்டும் 1,500,000 கோடி என்று இன்றைக்கு நாடாளுமன்றம் சொல்லப்பட்டிருக்கு. 1,500,000 கோடியை கிராமப்புறத்திற்கோ, விவசாயிகளுக்கோ, இல்ல விவசாய கடன் உங்களுக்கு மட்டும் சகாயம் காமிச்சு நிறைய நேரம் கல்வி கடனுக்கோ, ஏழை எளியோருக்கோ, சிறு குறு கடனுக்கோ தரப்படாத அந்த கடன் தள்ளுபடி 1,500,000 கோடி மிகப்பெரிய முதலாளிகளுக்கு மட்டுமே தரப்பட்டிருக்கிறது, தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது மோசடி இல்லையா? அதன் மூலமா ஆதாயம் வரவில்லையா? அடுத்த சுற்றலையும் பேசுவோம். ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் பொறுப்பில் இருக்கிற போதே தண்டிக்கப்பட்ட முதல்வராக திருமதி ஜெயலலிதா இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் குற்றச்சாட்டை பொருட்படுத்தாமல் உங்களோடு பாஜக, ஊழலை முதன்மைப்படுத்தக்கூடிய பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, மதவாதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் களம் அமைத்து கொடுப்பதற்கு அதிமுக முயற்சிக்குது கூட்டணி வைத்து அப்படின்ற ரெண்டு குற்றச்சாட்டுகளையும் உங்கள் மீது வைக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் விடுதலை நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
இருநூறு ஆண்டு காலமாக பெரும் போராட்டங்கள் நடத்தி நாம் வென்றெடுத்த விடுதலை 76 ஆண்டு கடந்திருக்கிறோம். அதற்கு என்னுடைய வாழ்த்துகள். தமிழ் மண்ணிலே இருந்துதான் விடுதலைக்கு முன்பே ஒரு பெரிய தொலைநோக்கு சிந்தனையோடு தீர்க்க தரிசன குரல் ஒலித்தது. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம் என்று விடுதலை அடைந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான கனவு தமிழ்நாட்டிலே இருந்து விதைக்கப்பட்டது. அதே இடத்திலே இருந்து இன்னொரு கனவும் விதைக்கப்பட்டது. தீயினை கும்பிடும் பார்ப்பார், நித்தம் திக்கை வணங்கும் துடுக்கர், கோயிற் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார், யாவரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் உள்ளது தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் என்பது இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னை அழித்து கொண்ட மகா பெரும் தியாகிகள் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற செய்தி என்றால், இந்த தலைப்பிலே நான் ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். தொடக்கத்திலேயே நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது, நாட்டின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது ஊழலா மதவாதமா என்பதல்ல, இரண்டும் தடைதான். இதை தாண்டி பரிசீலிக்கப்பட வேண்டிய தடைகளும் இருக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்து பரிசீலிக்கப்படுகிறதா என்பதுதான் கேள்வி. இப்பொழுது இங்கே வைக்கிற குற்றச்சாட்டுகளை வைக்கிற போது என் அன்பிற்குரிய சகோதரர் ஒரு செய்தியை சொன்னார். 1999 2004 வரைக்கும் நடந்த பாரதிய ஜனதா ஆட்சியிலும் ஊழல் இருந்ததாக சகோதரர் ஏற்றுக்கொள்கிறாரா என்று கேட்டார். அது அவர் பதில் சொல்லுவார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்க விரும்புவது, குஜராத் கலவரத்திலே இன்றைக்கு இருக்கிற பிரதம அமைச்சரும் இன்றைக்கு இருக்கிற உள்துறை அமைச்சரும் குற்றவாளிகள் என்று சொன்னீர்களே, இதை கலவரம் நடந்தபோது சொன்னீர்களா? சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிற இடத்திலே நீங்கள் இருந்தீர்களே, அன்றைக்கு உங்களால் சொல்ல முடிந்ததா என்றால், இன்றைக்கும் நான் இன்றைக்கும் சரி, அன்றைக்கு தான் கூட்டணியிலே இருந்தீர்கள், பரவாயில்லை, இன்றைக்கு ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, INDIA இந்தியா என்று சொல்லி ஒரு காலத்திலே இதே விமர்சனமாக வைக்கப்பட்டதுண்டு. ஆன்டி இந்தியன், நாங்கள் எல்லாம் இந்தியர்கள் இல்லையா என்று கேட்டவர்கள் இன்றைக்கு எங்களை எல்லாம் இந்தியர்கள் இல்லை என்பதை போல காட்ட முயற்சிக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்தியா INDIA என்பது மாஸ்க் போட்டுக்கொண்ட யூபிஏ. யூபிஏ என்று சொன்னால் அவர்கள் செய்திருக்கிற தவறுகள் எல்லாம் மக்களுக்கு நினைவு வந்து தொலைத்து விடுகிறது. எனவே பெயரை மாற்ற வேண்டி, மாற்றி இருக்கிறார், மாற்றுங்கள், தப்பில்லை. நான் கேட்கிறேன், மதவாதத்திற்கு எதிராக இவ்வளவு பேசுகிறீர்களே, மரியாதைக்குரிய சகோதரன் பேசினார், எனக்கு அடுத்து என்னுடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் தோழர் பாலபாரதி அக்கா அவர்களும் பேசவிருக்கிறார், என்னுடைய சகோதரன் பேச, அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த INDIA கூட்டணியிலே சிவசேனாவை வைத்திருக்கிறீர்களே, அவர்களை எப்பொழுது நீங்கள் கழுவி புனிதனாக்கினீர்கள்? மதவாதத்திற்கு எதிராக நீங்கள் இருப்பதாக சொன்னால், இந்த நாட்டிலே நடைபெற்ற மதவாத கலவரங்களில் மதவாதத்தை தாண்டி இந்த நாட்டின் விடுதலையை, இந்த நாட்டை புழப்பதற்கு இனவாதம் இந்த மண்ணில் தூண்டப்பட்டது. பாதிக்கப்பட்ட தமிழர் போன்ற இனங்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கே போராட வேண்டிய நிலை இருந்தது. நாங்கள் இன்றைக்கு வேறு அமைப்புகள், ஆனாலும் அவர் அதை மறுக்க மாட்டார் என்று நினைக்கிறேன், இனத்தை பாதுகாப்பதற்கு போராட வேண்டிய சூழல் எல்லாம் இருந்தது இல்லையா? அப்படி இனக்கலவரத்தை தூண்டி தமிழர்களை தெரு தெருவாக அடித்து துரத்திய ஒரு நாள் மகாராஷ்டிராவிலே நடந்ததா இல்லையா? ஏகராட்சியே பாஜக கூட்டணியில இருக்கிறார். நான் அதனாலதான் இவங்க மதவாதம் சொல்றாங்க. நான் திருப்பி கேட்கிறேன், மதவாதம்னு குற்றச்சாட்டு வைக்கிறீர்களே, நீங்கள் எப்படி சிவசேனாவோடு நிற்கிறீர்கள்? நான் கேட்கிறேன், மகாராஷ்டிராவிலே இடதுசாரி தோழர்கள் சிவசேனாவிற்கு வாக்கு கேட்க போகிறீர்களா? இல்ல, உங்கள் இதுல சொல்லலாம், நீங்க ஒரு கேள்வி மட்டும், அந்த சிவசேனாவில இருந்து தானே ஏக்நாத் சிண்டேவை பிடிச்சாக? இல்ல, அதுதான் அவர் கேட்டாருங்க. அதான் நான் கேட்டேன், அதுக்கு தான் இப்ப பதில் சொன்னேன். இல்ல, அதான் நான் கேட்டேன். இல்ல, அதைத்தான் சகோதரர் கேட்டார், அதுக்கு தான் நான் பதிலும் சொன்னேன். உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அவரு சிண்டையை வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லித்தானே நீங்க மதவாதம்னு சொல்றீங்க. உங்களை நான் கேட்கிறேன், மதவாதம்னு சொல்ற நீங்கள் புனிதர்களாக இருக்க வேண்டாமா? நீங்கள் சிவசேனாவை கூட சேர்த்தி கொண்டு மதவாதம் என்று சொல்லுகிற தகுதியை இழந்து விடுகிறீர்கள் இல்லையா? அது ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா? மதவாதத்தோடு சேர்ந்து இனவாதத்தையும் திணித்து, அதுவும் குறிப்பாக எந்த மண்ணில் இந்த நிகழ்வை நடத்துகிறோமோ அந்த தமிழர்களை அடித்து விரட்டிய வரலாறும் இருக்கிறது இல்லையா? அவர்களோடு கூட்டணி என்னுடைய சகோதரர், அன்பு சகோதரர், அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் தமிழ்நாட்டிலே எங்கள் பேராசிரியர் இருப்பார், அவர் மீதும் சகோதரர் மீது எங்களுக்கு பெரிய மரியாதை உண்டு. ஆனால் மகாராஷ்டிராவிலே முஸ்லீம் லீக்
சிவசேனாவுக்கு வாக்கு கேட்க போகிறது என்கிற வரலாற்று துயரத்தை எல்லாம் நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் பேசலாமா மதவாதத்தை பற்றி? அடுத்து ஊழலை பற்றி சொல்லுகிறார். அஜித் பவாரையும் முகுல் ராயையும் நாராயண் ராய் 100 பேர் இருக்கட்டும், பாரதிய ஜனதாவை நீங்கள் முழுமையாக எதிர்ப்பு குறித்து பேசலாமான்ற கேள்வியும் எதிர்கட்சி. நான் வைக்கிறேன், நான் வரேன், அதுக்கு தான் நான் வரேன். இப்ப ஊழலை விஷயத்தை பற்றி பேசுகிற போதும் நீங்கள் எங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள் என்று சகோதரன் சொன்னார். பாரதிய ஜனதா மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்தார். நீங்கள் எனக்கு ஒரு கேள்வியை வேலு வைத்தீர்கள். பதவியில் இருக்கிற போதே தண்டிக்கப்பட்ட ஒரு தலைவர் என்று சொன்னீர்கள். நான் இந்த அவையிலே மூலமாக புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூலமாக மீண்டும் மீண்டும் அழுத்தமாக என் கருத்தை பதிவு செய்கிறேன். இந்தியாவின் சட்டப்படி தண்டிக்கப்பட்ட ஒருவர் முதலமைச்சராக இருக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்க பதில். தண்டிக்கப்பட்ட ஒருவர் முதலமைச்சராக இருக்க முடியுமா? முடியாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சாகிற கடைசி நொடி வரை முதலமைச்சர் என்றால் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டவர் மேல்முறையீடு இருந்த போது அவர் மரணமடைந்து விடுகிறார், அவர் காலம் முடிந்து விடுகிறது. இருக்கலாம், இருக்கலாம். கடைசியா வந்த தீர்ப்பு என்ன? 2015 தீர்ப்பு என்ன? எப்படி வந்து எப்படி மீண்டும் அவர்கள் முதலமைச்சர் ஆனாங்க? எப்படி முதலமைச்சர் ஆனாங்க? குற்றவாளி என்று நடுநிலையாளர்களை வைத்து பிரச்சாரம் செய்துவிட்டு சட்டத்தினுடைய புரிதல் இல்லாமல் பேசுகிற பேச்சை ஏற்க முடியாத ஒன்று. இரண்டாவது, நான் வர்றேன், ஊழல் பற்றி பேசுகிறீர்கள் இல்லையா? நாங்கள் உங்கள் மீது ஊழல் புகார் சொன்னால் கொஞ்சம் சங்கடம் தான், உங்களுக்கு கஷ்டம் தான், நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. முந்தான நாள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலத்தை ஆளுகிறது, கேரள மாநிலம். அந்த கேரள மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் பினராயி விஜயன் அவர்களுடைய மகள் மீது ஊழல் குற்றச்சாட்டை நான் வைக்கவில்லை, பாரதிய ஜனதா வைக்கவில்லை, எந்த நடுநிலையாளரும் வைக்கவில்லை, காங்கிரஸ் தலைவர்கள் வைத்திருக்கிறார்களே, இது உண்மையா பொய்யா? ஊழல் குற்றச்சாட்டை வைத்திருப்பது, ஊழல் செய்திருக்கிறார் என்று சொல்லுவது காங்கிரஸ். அந்த காங்கிரஸோடு கூட்டணியில் இருப்பவர்கள் நீங்கள். இதுதான் INDIA கூட்டணி. நீங்கள் பேசுகிறீர்களே, முதல் முதலாக ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் கொண்டு போகப்பட்ட மரியாதைக்குரிய லல்லு பிரசாத் யாதவோடு நீங்கள் கூட்டணியிலே இல்லையா என்றால், அரசியல் கூட்டணிகள் என்பது வேறு, கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்பது வேறு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த பேரியக்கம் 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டபோது அமைதி, வளம், வளர்ச்சி என்பதை முன்னிலைப்படுத்தி இருக்கிறதே ஒழிய இந்த மதம் ஏற்ற மதம், இந்த மதம் ஆகாத மதம் என்று மதமோ சாதியையோ முன்னிலைப்படுத்துகிற ஒரு இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் இருந்ததில்லை. இல்ல, அப்படி நீங்க சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டு பாஜகவோடு எப்படி நீங்க கூட்டணியை தொடர முடியும் அப்படின்றதான? அதைத்தான் நான் சொல்றேங்க. இப்ப பாரதிய ஜனதாவோடு இருப்பது என்பது ஒரு அரசியல் கூட்டணி. இப்ப 98 கருணாநிதி அவர்கள் அவர் இருக்கிற போதே பாரதிய ஜனதாவோடு கூட்டணிக்கு போனார். 98 இல்ல, 98 ஜெயலலிதா அவர்கள் போனார்கள், அவர்கள் கவுத்து விட்டதனால் 99 திமுக கை கொடுத்தது. சரியா கவனிச்சுக்கோங்க, இதுக்காகத்தான் சொன்னேன். அண்ணாதிமுக பாரதிய ஜனதாவை கவிழ்த்து விட்டதாம், காப்பாற்றிய பேர் வழிகள் இங்கே இருக்கிறார்கள். நிச்சயமாக அவங்களுக்கு இதுதான் செய்தி. எனவே பாரதிய ஜனதாவை காப்பாற்றி ஆட்சி அமைத்தவர்கள், நான் கேட்கிறேன், திமுக அந்த நாளிலே தொட்டு மதவாத கட்சி ஆகிவிட்டதா? நான் வைக்கிற பிரதான கேள்வி இதுதான். மதவாதம் என்று குற்றம் சாட்டுகிறவர்கள் சிவசேனாவை எப்படி புனிதப்படுத்தினீர்கள்? ஊழல் என்று குற்றம் சாட்டுகிறவர்கள் உங்கள் கூட்டணியில இருக்கிறவரை ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாரே, உங்கள் கட்சிகளை வைக்கிறதே, இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? பாரதிய ஜனதாவோடு இதே திமுக கூட்டணியில இருந்த போது திமுக புனிதம் காப்பாற்றப்பட்டு விட்டது. வேறு கட்சி கூட்டணிக்கு போனால் அந்த கட்சிக்கு மதச்சாயம் பூசுகிறீர்களே, இது என்ன வகையான நியாயம் என்கிற இந்த 3 கேள்விகளை பிரதான கேள்விகளாக நான் முன்வைக்கிறேன். திருமிகு பாலபாரதி, கேரள முதலமைச்சர் திருமிகு பினராயி விஜயனுடைய மகள் ஒரு தனியார் நிறுவனத்திடமிருந்து மாதந்தோறும் பணம் வாங்கினார் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிபிஐ வந்து வழக்கு பதிந்து விசாரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது அப்படின்னு பேராசிரியர் குறிப்பிட்டார். டெல்லியில் முதலமைச்சர் கெஜ்ரிவால் வீட்டை வந்து அளவுக்கு அதிகமான பணம் செலவிட்டு அதை புதுப்பிச்சாங்க, அதில் முறைகேடு நடந்திருக்கு, விசாரிக்கணும்னு சொன்னது காங்கிரஸ். மது கொள்முதல் விவகாரத்தில் விசாரணை நடத்தணும், உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னது காங்கிரஸ். இப்படி மாநில அளவிலான அரசியலுக்காக காங்கிரஸ் இடதுசாரிகள், காங்கிரஸ் ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் பரஸ்பர குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு ஊழல்ங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி நார்மலைஸ் பண்ண முடியும்? பாஜக வந்து அதிமுகவோடு கூட்டணி வைத்திருப்பதை மட்டும் நீங்கள் எப்படி வந்து பிரதானப்படுத்த முடியும்? அனைவருக்கும் இந்திய நாட்டினுடைய
76வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தியாகிகளுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். நாட்டினுடைய விடுதலைக்காக கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்து 1920களிலிருந்து நடத்தப்பட்ட போராட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட சதிவழக்குகளை பிரிட்டிஷ் அரசு போட்டார்கள். மீரட் சதி வழக்கு, மதுரை சதி வழக்கு, நெல்லை சதி வழக்கு என்று. கேரளத்தினுடைய மாநில முதலமைச்சர் இஎம்எஸ் நம்பூதிரி பாட் இந்திய நாட்டின் விடுதலைக்காக பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். தோழர் ஜோதிபாஸ் அவர்கள் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சரும் அதே போன்று சிறைச்சாலையிலே இருந்தவர்கள். ஆகவே எங்களுக்கு விடுதலை போராட்ட பாரம்பரியம் என்பது இருக்கிறது. அதனால் மட்டுமல்ல, அரசியலுக்கு அப்பாற்பட்டு உயிர் நீத்த அத்தனை தியாகிகளையும் அவர்களுடைய லட்சியத்தை நாம் முன்னெடுத்து செல்வோம் என்ற அடிப்படையில் தான் இந்த வார்த்தை நான் சொன்னேன். விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்காமல் இருந்தாலும் பாஜக சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை கூட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தம்பி கல்யாண சுந்தரம் அவர்கள் இருக்காங்க. தலைப்பு வந்து விடுதலை போராட்டத்தில் பாஜக பங்கேற்றதா இல்லையாங்கிறது இல்லையே, தலைப்புக்கு வர்றேன். நீங்க சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதுன்னு கொடுத்துட்டீங்க. ஆகவே சுதந்திர இந்தியான்னு கொடுத்ததுனால சுதந்திரத்தை பத்தி பேச வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி கல்யாண சுந்தரம் அவர்கள் ரொம்ப லேட்டா பிறந்தவங்க, அதிமுக. ஆகவே விடுதலை போராட்டத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, 1857 அந்த பிரிட்டிஷ் இராணுவத்தில் இந்திய வீரர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் ரெண்டு பேருமே இருந்தாங்க. பிரிட்டிஷ் அதிகாரி பிரிட்டிஷினுடைய அதிகாரிகளுக்கும் அந்த சிப்பாய்களுக்கும் அதிகபட்ச ஊதியம், நல்ல சாப்பாடு, நல்ல ஓய்வு இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இந்திய வீரர்களை மிருகங்களைப் போல நடத்தினாங்க. அப்போ இவர்கள் ஒன்று சேர ஆரம்பித்தார்கள். இந்த ஒற்றுமை பிரிக்க வேண்டும் என்பதற்காக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்துக்கள் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கியில் பசுமாட்டினுடைய கொழுப்பை தடவினார். இஸ்லாமியர்கள் வெறுக்கக்கூடிய பன்றியின் தோலை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு துப்பாக்கியாக்கி கொடுத்தார்கள். அப்போ இதை எதிர்த்துதான் அந்த இராணுவ வீரர்கள் இந்திய நாட்டின் முதல் சுதந்திர போர், அதுதான் நம்ம வரலாற்றில் படித்தோம், சிப்பாய்கள் கழகம் அப்படின்னு நம்ம வரலாற்றில் படித்தோம். இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்று முதல் பிரிவினை செய்தது யார் என்றால், 300 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பிரிட்டிஷ் அதிகாரம். ஏன் பண்ணினாங்க? பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக. அத்தகைய பிரித்தாலும் சூழ்ச்சியிலேதான் மதவாதம் வருகிறது. அத்தகைய பிரித்தாலும் சூழ்ச்சியிலேதான் மதவாதத்தை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கையாண்டது. நாம் எல்லோரும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்கள். பிறப்பால் நம்முடைய சான்றிதழை பார்த்தால் மதம் இன்ன இந்த மதம் அப்படின்னு இருக்கும். மதம் அன்பை வலியுறுத்துகிறது, மதவாதம் வெறுப்பை வலியுறுத்துகிறது. மதம் மனிதநேயத்தை கூறுகிறது, ஆனால் மதவாதம் மனிதநேயத்திற்கு எதிராக இருக்கிறது. உண்மையான அறிவுபூர்வமான சிந்தனையை மதவாதம் என்பது எதிரானதாக இருக்கிறது. மனிதநேயத்திற்கு எதிரானதாக இந்த மதவாதம் இருக்கிறது. ஆகவே மதம் என்பது தனி, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தான் விரும்பிய கடவுளை அந்த கலாச்சாரம் பண்பாட்டுக்கேற்ப அந்த மதத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் மதவாதம் என்பது அப்படி அல்ல, அதிலிருந்து கடந்து விடுகிறது. கடந்து அது வெறுப்பை, விரோதத்தை, கலகத்தை மூட்டுகிறது. ஆகவே இந்த மதவாதம் என்பது சுதந்திரம் பெற்ற இந்திய நாட்டில் 1992 வருகிறது. இந்த மதவாதம் வெற்று சமுதாயத்தில் ஒரு வெற்றிடத்தில் இயங்கவில்லை. அதற்கு பின்னணியில் உலகமய, தாராளமய, நவீன பொருளாதார கொள்கைகள் இருக்கிறது. இருப்பதன் காரணமாக தான் இந்த மதவாதம் வந்த பிற்பாடு அதிகபட்சமான ஏழைகளை உற்பத்தி செய்கிறது. இந்த ஏழைகள் ஒன்றுபட்டுவிடக் கூடாது, இத்தகைய மக்கள் விரோத பொருளாதார கொள்கைகளை எதிர்த்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அன்றைக்கு மதவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்திய நாட்டினுடைய அரசியலில் போய் உட்கார்கிறது. அது உட்கார்ந்த இடம்தான் பாபர் மசூதி. அது இடிக்கப்படுகிறது. அடுத்த ஒரு 6 காலத்தில் வெடிகுண்டு சம்பவங்கள், பல மாநிலங்களில் உடல்கள் வெடித்து சிதறுகிறது. அதற்கு பிற்பாடுதான்
இரண்டு இடத்தில் கூட நாடாளுமன்றத்தில் இல்லாத பாஜக இன்றைக்கு ஆளும் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. ஆகவே இதுதான் இன்றைய அரசியல், இது ஆபத்தானது. இந்து வீரர்களும் இஸ்லாமிய வீரர்களும் ஒன்று சேர்ந்தா நம்மளை எதிர்த்துருவாங்க, நம்மளை கேள்வி கேட்டுருவாங்கன்னு பிரிட்டிஷ் நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அது அதுக்கான நோக்கத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. இங்க இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் சிறுபான்மை மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்துடக்கூடாது, ஒன்னா வாழ்ந்துடக்கூடாதுன்னு பாஜக நினைக்கிறதுக்கான அர்த்தமாக என்ன நீங்க ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க, என்ன நியாயம் இருப்பதாக நீங்க நியாயப்படுத்த போறீங்க? அல்லது ரொம்ப நன்றி. நெறியாளர் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டார், அவருக்கு பலத்த கரவொலி எழுப்பணும் நான். ஏன்னா அன்றைக்கு இருந்த அந்த சூழல் இன்றைக்கு, இன்னைக்கு வந்து அரிசி மார்க்கெட்டுக்கு போங்க, ஜியோ அரிசி விற்கிது, பொன்னி அரிசி இல்ல ஜியோ அரிசினா அதானி அரிசி, அம்பானி பருப்பு விற்கிது, அரிசி விலை எப்படி கூடிக்கிட்டு இருக்கு. அப்ப அரிசி விலை கூடுனா நம்ம சகோதரர் இஸ்லாமிய சகோதரருக்கு ஒரு விலையும் இந்து சகோதரருக்கு இன்னொரு விலைக்குமா விற்கிது? வேலை இல்லாத பிரச்சனை, இஸ்லாமிய சகோதரருக்கு ஒரு வேலையெல்லாம் போட்டு கொடுக்கறாங்க, இந்து சகோதரருக்கு வேலையே இல்லாம பண்ணாங்க நிலைமையா ஏற்பட்டது. இந்திய நாட்டினுடைய பொதுத்துறைகள் தனியாருக்கு விற்கப்பட்டது, அது எல்லோருடைய சொத்தும் தானே. இந்துக்கள் இஸ்லாமியர்கள் பிரிக்கப்படுறது இல்லையே. பெட்ரோல் டீசல் இவருக்கு ஒரு விலை, இவருக்கு ஒரு விலையா? திமுக மொட்டை கட்சி வேற, ஆனா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்குமே பெட்ரோல் என்ன விலை? லிட்டர் 100 ரூபாய்க்கு மேல போயிருச்சு, கேஸ் சிலிண்டர் 1200 ரூபாய்க்கு மேல போயிருச்சு, விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருட்களுக்கு விலையே கிடைக்கல, தக்காளி விலை உயர்ந்துகிட்டு இருக்குது, மாடு திங்கிற தவிடு விலை கூடிக்கிட்டு இருக்குது. நீங்க என்ன பேசுறீங்க? வேலையே இல்ல, அரசு பொதுத்துறைகள் விற்கப்பட்டாச்சு, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? 2024லயும் நாங்க தான் வருவோம், 2028ல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது கொஞ்சம் முன் தயாரிப்போடு வாங்கணும் உங்கள்ட்ட சொல்லிருக்காரு பிரதமர் மோடி. ஆகவேதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள் மீண்டும் மீண்டும் பாஜகவை தான் தேர்ந்தெடுக்க போறதாக நம்புகிறார் மோடி. இந்த பொருளாதார கொள்கையில் இந்த மக்கள் ஒன்று சேர்ந்து விட கூடாது என்பதற்காக தான் மணிப்பூர் பற்றி எரிகிறது. 2002 குஜராத்தில் அங்கு கோத்ரா ரயில் சம்பவத்துக்கு பின்பாடு ஒரு பெரிய இனவெறி கலவரம் நடந்தது. ஆகவேதான் இன்றைக்கு இந்த கலவர சம்பவங்களை மீறி குஜராத்தில் மீண்டும் பாஜக வெற்றி பெறுவதற்கு காரணம் அங்கே மதவாத அரசியல் உட்கார்ந்து விட்டது. ஆகவே 2024 பாஜக இவ்வளவு தன்னம்பிக்கையோடு சொல்வதற்கு ஒரே காரணம், ஓடுகிற அந்த ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தது பாருங்க, அந்த அந்த ரயிலினுடைய காவல் படையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் 3 முஸ்லீமை சுட்டார்கள், அந்த அதிகாரியும் சுட்டார்கள் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி. அப்போ அந்த சுடப்பட்ட அதிகாரிக்கு அரசாங்கம் ரயில்வே துறை நிவாரணம் கொடுக்குது, ஆனா அந்த முஸ்லீம் இறந்தவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கவில்லை. இதுதான் மதவாதம், இதுதான் மதவாதம். அந்த அந்த நம்பிக்கையிலிருந்து தான் 2024 இந்துக்களாக இஸ்லாமியர்களாக நாங்கள் பிரித்து விடுவோம் என்பதற்காக அவர்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கர்நாடக மாநில தேர்தல் அது மிகவும், இப்ப நான் தம்பி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன், ஒரே ஒரே ஒரு செகண்ட். அதாவது சிவசேனா மதவாத கட்சி அப்படின்ட்டாரு, அதே சிவசேனா ஊரு வந்து ஊழல் பக்கம் இருக்கிறார், ஊழலை ஒழிக்க வந்து இடி ஊழல் பக்கம் இல்லை, ரெண்டுமே இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு தடைங்கிற பக்கத்துல நான் இருக்கிறேன், ஊழல் பக்கம் எல்லாம் நான் இல்ல, ஊழலை ஒழிக்கிற பக்கம் இருக்கிறீங்க. ஊழல் பக்கத்துல இருந்தா நான் வந்து கேரளால பினராயி விஜயன் பக்கம் இருக்கணும், நாங்க இல்ல இல்ல. அதிமுக முடிஞ்சு போச்சு தம்பி, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. மொத்த இந்தியால 3 எம்பி இருங்க, 100 ஆண்டுகள் நடந்த கட்சி 3 எம்பி, அதுல 2 தமிழ்நாடு. நீங்க பேசுறீங்க அண்ணாதிமுக முடிஞ்சிருச்சு, 75 சட்டமன்ற உறுப்பினர்களோடு பெரு மெஜாரிட்டியில எதிர்கட்சி உட்காந்துக்கிறோம், நீங்க சொல்றீங்க அண்ணாதிமுக. நாடாளுமன்றத்துல அதிமுக ஒரே ஒரு தொகுதி, அதுவும் உச்ச நீதிமன்றத்தில் 75 தொகுதி, 100 வருஷம் கட்சி நடத்தினவங்க 3 வெற்றி, 3 உறுப்பினர் பாராளுமன்றத்துல,
மூணு உறுப்பினர் பாராளுமன்றம். நீங்க கேட்ட கேள்வி 25 கோடி வாங்குன பிறகு நான் சொல்ல அதை யோசிக்கோங்க. நான் சொல்ல வேண்டி இவங்க அப்பா கம்யூனிஸ்ட் வந்துங்க அந்த உரிமையில தான் பேசிட்டாங்க. ஆனா அவர் நாம் தமிழருக்கு போயிட்டு அதிமுகவுக்கு வந்துட்டாரு. அப்ப அவர் விவாதம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆனா பொய்யாதா இருக்கும். இல்ல ஏற்கனவே எனக்கு முன்னாடியே திருப்பூர் கோவிந்தசாமி திமுகவுக்கு வந்துட்டாரு. திருப்பூர் கோயின்சாமியினுடைய கட்சி தான் தோழர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே திமுக வந்துட்டாங்க. இன்னொன்னு நீங்க ஊழலுக்காக பேச வேண்டிய செந்தில் பாலாஜி அண்ணனும் எங்கிருந்து வந்தாங்கன்னு ஒரு சொல்லிட்டீங்களா? திரு ஸ்ரீராம், சுதந்திர இந்தியாவுக்கு வளர்ச்சிக்கு எது தடைனா ரெண்டுமே தடை தான் பேராசிரியர் குறிப்பிட்ட மாதிரி. ஆனா அதிக தடை அதிக அண்ட்ரஸ்ட் எது கிரியேட் பண்ணுதுங்கிற துணியில தான் நம்ம இந்த தலைப்பை புரிந்து பேச வேண்டியதாக இருக்கிறது. ஊழல் அப்படின்னு பேசணும்னா ஊழல் செய்தவர்கள் மீது விசாரணை அமைப்புகள் நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஈடி வருது, அரெஸ்ட் பண்ணுறாங்க, வருமான வரித்துறை அரெஸ்ட் பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, சிபிஐ நடவடிக்கை எடுக்குது. ஊழல் கண்காணிப்பு அமைப்புகள் மாநில அளவிலையும் இருக்குது, மத்திய அளவிலையும் இருக்கிறாங்க. அவங்க சொத்துக்கள் முடக்கப்படுது, தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், மீண்டும் அரசுடைய கஜானாவுக்கு அந்த பணம் வந்து கொண்டு சேர்க்கப்படுகிறது. சாமானிய மக்கள் சில திட்டங்களால் பயன்பெற முடியல, அவங்க வந்து சிரமப்படுகிறாருங்கிறத கடந்து கடைசியில் அதற்கு ஒரு நிவாரணம் அப்படின்னு ஒன்று கிடைக்குது. ஊழல் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு நிவாரணம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனால் மதவாதம்னு வருகிற போது மக்கள் மனதில் ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்குது. சகோதரத்துவம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகிட்டே இருக்குது. சமீபத்தில் ஹரியானாவில் 14 கிராம மக்கள் இனிமேல் ஆதார் கார்டை பார்த்து தான் நாங்கள் வந்து கடை வீடெல்லாம் வாடகைக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா இஸ்லாமிய மக்களுக்கு இனிமேல் வீடு கடைகள்லாம் கிடையாது அப்படிங்கிறத அவங்க மறைமுகமாக அவங்க வந்து சொல்கிறாங்க. கர்நாடகாவில் இதே மாதிரி பார்த்தோம். இந்து வழிபாட்டு தலங்களில் இஸ்லாமிய மக்கள் கடைகள்லாம் போடக்கூடாது, இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர் வளையல் போய் வைக்கக்கூடாது, இந்து பெண்களுடைய கைகளை தொட்டு நீங்கள் வளையல் போடக்கூடாது, மாட்டு இறைச்சி வைத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி பல இடங்களில் சமீப நாட்களாக நடக்கக்கூடிய இரு மத பிரச்சனைகள் இருக்குல்ல, அது வந்து ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு வந்து உண்மையிலேயே மன அடிப்படையில் அந்த மாதிரியான ஒன்றுதல் இல்லாத போது வளர்ச்சி எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? அனைவருக்கும் வணக்கம்ங்க. நீங்கள் சொன்னது நிச்சயமாக அந்த ரெண்டு விஷயமும் உண்மை, ஊழலும் உண்மை, சில மதவாத பிரச்சனைகளும் உண்மை. ஆனால் பிரதானமாக பார்த்தீங்கன்னா ஊழல் தான். ஊழல் 1948 இந்தியாவில் ஊழல் வந்திருக்கு. அந்த மாதிரி பெரும்பாலும் ஆண்ட எந்த கட்சியோ அந்த கட்சி தான் பெரும்பாலான ஊழல்களை செஞ்சிருக்கு. ராஜீவ்காந்தி அவர்கள், காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் அவர்கள், 1985 நான் 1 ரூபாய் செலவழித்தால் மக்களுக்கு வெறும் 15 பைசா தான் போகிறது என்று அன்றே அவர் ஒப்புக்கொண்டவர். அப்போல்லாம் 85% வந்து ஊழல் போகிறது என்று சொல்கிறார். நீங்க இன்னும் எனக்கு அதுல மாற்று கருத்துல இப்ப நீங்க அதிமுக தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா சிறை தண்டனையை அனுபவிச்சிருக்கிறாங்க, சொத்துக்களை அரசாங்கம் முடக்கி இருக்கு. திமுக சார்ந்த ஊழல் பாத்தீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி இப்போது சிறை தண்டனை எதிர்கொண்டிருக்கிறார், பொன்முடி மீது வழக்கு நடக்குது, அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான வழக்கு நடக்குது, அந்த வழக்கின் இறுதியில் ஆராசா மீதான வழக்கை வந்து நீதிமன்றம், இது மாதிரி நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உள்ளாக இருக்கு. இறுதியில் அவங்க சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க, அவங்க சொத்துக்களை விசாரணை அமைப்புகள் முடக்கிறாங்க. மதவாதம் அப்படிங்கிற அடிப்படையில் தூண்டப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான நிவாரணங்களாக என்ன? புல்டோசர் இடிச்சது இல்லை, 350 வீடுகளை இடிச்சிருக்கு. ஹரியானா மாநிலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு சொந்தமான 350 வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு. அதற்கு என்ன நிவாரணமாக அரசு கொடுக்கும்? அதாவதுங்க இதை நீங்கள் வந்து ஏதோ வந்து அது ஒரு பிரச்சனையாக பார்க்காம அதை திருப்பி திருப்பி ஒரு சமுதாயத்தை மட்டும் நம்ம வந்து சொல்லி சொல்லி அவர்களை காயப்படுத்தணும் தான் பார்க்குறேன். நீங்கள் இந்த ஒரு ஆர்டிஐ இன்ஃபர்மேஷனில் யூபிஏ அரசாங்கம், பாஜகவுக்கு முன்னாடி வந்த யூபிஏ அரசாங்கம், அது நான் சொல்லலை, பாஜக சொல்லலை, அமித் குப்தா என்றவர் ஒரு ஆர்டிஐ போட்டு யாருடைய ஆட்சி காலத்தில் மிக அதிகமான மத கலவரம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யூபிஏ 1 2004-2008 3858 மத கலவரங்கள் நடந்திருக்கு. அதே யூபிஏ 2 2008 2013 வரைக்கும் 3621 மத கலவரங்கள் நடந்திருக்கு. நீங்க பாஜக வந்ததுலேருந்து 2014-2019 2920 மத கலவரம். நீங்க சொல்வது என்னமோ வந்து இந்த மத கலவரம் வந்து பாஜக வந்தது அப்புறம்தான் மத கலவரம் வருவது என்பது அப்பட்டமான பொழி. ஏன்னா இந்த நம்பர்ஸ் உங்க ஃப்ரண்ட்ல இருக்கு. இதை தவிர உங்களுக்கு வந்து முசஃபர் நகர் கலவரமாக இருந்தாலும் சரி, முராதாபாத் கலவரமாக இருந்தாலும் சரி, பல காரணத்திற்கும் காங்கிரஸும் அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஎன்டிஏ கட்சியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளின் காரணத்தினாலதான் இந்த மாதிரியான மத கலவரம் வந்திருக்கு.
இருக்கே தவிர நீங்கள் சித்தரிப்பது போல பாஜக வந்ததுக்கு அப்புறம்தான் மத கலவரம் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஊடகங்கள் செய்யும் விஷயம். நீங்க வந்து தவறு செய்வதற்கு மதத்துக்கு அப்பாற்பட்டு யாராக இருந்தாலும் நீங்க சொல்ற கண்டிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பாயிண்ட். நீங்க சொல்ற புள்ளி விவரங்கள் சரிபார்க்கப்படணும். அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது தயவு செய்து பண்ணுங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய அவங்களுடைய இணையதளங்கள்லயும் சில புள்ளி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. இப்பதான் நான் சரிபார்க்கிறேன். அதில் அவங்க கொடுத்துருக்கிற புள்ளி விவரங்கள் 2014 அப்புறம் கடந்த 10 ஆண்டுகளில் முதல் 5 ஆண்டுகளில் 2019 வரைக்கும் மத ரீதியிலான கலவரங்கள் இந்தியாவில் 30% அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. 2019 காலகட்டத்திற்கு பிறகான அடுத்த 5 ஆண்டுகள் இந்த 2023 வரைக்கும் அது இரட்டிப்பாயிருக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் சரிபார்க்க நான் கொடுத்தது ஆர்டிஐ தகவல். இது ஆர்டிஐ தகவல் தவறு என்று நீங்கள் சொன்னால் அதை நான் அதை தான் நான் கொடுக்க முடியும். எம்எல்ஏ அவர்கள் வந்து பல குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அவர்கள் நான் பதில் சொல்லணும்னு விரும்பப்படுறேன். அவர் வந்து திரு மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் வந்து அவர்கள் குற்றவாளிகள் என்று சொன்னார். நீதிமன்றம் விடுவிச்சு. அந்த நீதிமன்றம் வந்து குஜராத் வந்து நியமிக்கல, அது யூபிஏ அரசாங்கம் நியமித்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல அவர்கள் ரெண்டு பேரும் விடுவிக்கப்பட்டார்கள். இன்னொன்று அவர் சார் சொன்னார் வந்து அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை, ஸோ அது எங்கள் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். பாஜக ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 13 கட்சி தலைவர்கள் ஆயிருக்காங்க. திமுகல எவ்வளவு கட்சி தலைவர்கள் இதுவரைக்கும் ஆயிருக்காங்கன்ற அவர்கள் சொல்லுங்க. பேரறிஞர் அண்ணா அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு 50 ஆண்டுகள் கலைஞர் இருந்திருக்காரு. ஜனநாயக கட்சின்னு 13 பிரசிடண்ட் ஆகியிருக்காங்க பாஜக ஆரம்பிச்சதுலிருந்து. மகன் கூட அதிபராக. மூணாவது நீங்க சொன்னீங்க, நீங்க வந்து சொன்னது வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் பாஜக கிடைச்சிருக்கேன்னு. இந்தியாவிலேயே ரீஜனல் பார்ட்டியில அதிகமான எலக்டோரல் பாண்ட்ஸ் கிடைச்சது திமுக. 318 கோடி. நீங்க சொல்லுங்களேன் யார்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கிருக்கல என்று திமுக சொல்லிவிட்டு பாஜகவை கேட்டால் நிச்சயமாக நம்ம அதை வரவேற்போம். மூணாவது இன்னொன்று சொன்னாங்க அண்ணன், அதானியை பத்தி சொன்னாங்க. தமிழ்நாடு உட்பட கம்யூனிஸ்டுகள் உட்பட காங்கிரஸ் உட்பட அனைவரும் இதே அதானியோடு நீங்கள் ஏன் வியாபாரம் செய்ய வேண்டும்? ராஜஸ்தான் 64 கோடிக்கு இன்னைக்கு அதானியோட இருக்கு. சத்தீஸ்கர்ல அதே 60,000 கோடிக்கு இருக்கு. கம்யூனிஸ்டுகள் இது அந்த டெண்டரே இல்லாமல் கொடுக்க விழுஞ்சியம் போட்டு அவர்கள் ஏன் கேன்சல் செய்யவில்லை? தமிழ்நாட்டில் 42,000 கோடிக்கு இன்று நம்ம அதானியோடு நம்ம கையெழுத்திட்டு இருக்கிறோம். அதனால இந்த அதானியை வைத்து ஊழல் என்று சொல்வர்கள் இவர்கள் ஏன் அவர்களுடன் பயணிக்கிறார்கள் என்று அவர்கள் பதில் சொல்லணும். மூணாவது இல்ல இன்னும் ஒரே பாயிண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி அண்ணன் சொன்னாங்க. ரெக்கார்ட் ப்ராஃபிட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த வாட்டி தான் 18,000 கோடிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ப்ராஃபிட்ஸ்ல வந்திருக்கு. எல்ஐசியும் 9,544 கோடி 6% ப்ராஃபிட்ஸ்ல வந்திருக்கு. அதே மாதிரி தான் எச்ஏஎல்லையும் சொன்னாங்க. எச்ஏஎல் இன்னைக்கு 85,000 கோடி அளவுக்கு அவர்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கு. தவறான விஷயத்தை சொல்லி பாஜக செய்யவில்லை என்று சொல்வதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பேசுற அப்துல் சமத், இஸ்லாமிய மக்கள் உட்பட சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவ மக்கள் உட்பட பாஜகவுக்கு வாக்களிக்கிறதுல இந்து மக்களுடைய பெரும்பான்மை போலரைசேஷன் மூலமாக பாஜக ஒவ்வொரு முறையும் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறது, அதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு திருமிகு பாலபாரதி கூட கடந்த சுற்றில் சொன்னார். ஆனால் கர்நாடக மாநிலத்தில் இஸ்லாமிய மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள், இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளையும் பாஜக பெற்றிருக்கிறது அப்படின்னா இது எதிர்கட்சிகள் இந்த மாதிரி ஒரு போலரைசேஷனை பாஜக பண்ணுது அப்படின்னு கட்டமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்காங்க. காஞ்சிபுரம் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நகரம். மதவாத சக்திகள் இந்த மண்ணில் வேர் ஊன்ற முடியாத அளவிற்கு இந்த மண்ணை பண்படுத்தி பக்குவப்படுத்தி 1967 ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்து வளர்ச்சி பாதைக்கு தமிழ்நாட்டுக்கு வழிவகுத்து சென்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய மண்ணில் இந்த வட்டமேசை விவாதத்தில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தலைப்பில் ஊழல் மட்டுமா, ஊழலா மதவாதமா வளர்ச்சிக்கு தடை அப்படின்றதுல அடிப்படையில் நான் இதை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், ஊழல் மட்டுமா அல்லது ஊழலும் மதவாதமுமா அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். மிக முக்கியமாக
மதவாத சக்திகளுக்கு ஊழலை பிரித்து பார்க்க முடியாது. அதுக்கு உதாரணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கர்நாடகா 40% கமிஷன், அதனால் ஆட்சி இழந்த கர்நாடக பாஜக. அப்போ ஊழல்லையே ஒரு கொடூரமான ஊழல் எதுன்னு சொன்னால், ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வதற்காக நிதி வசூல் பண்ணி அதை பற்றி கணக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது இருக்கு பாருங்க, அதுதான் கொடூரமான ஊழல். கொரோனா பெருந்தொற்று வந்து உயிர்கள் கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கில் மடிந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவுவதற்காக வேண்டி பிஎம் கேர்ஸ் சொல்லி ஒரு நிதியை வசூலித்து 3,500 கோடி ரூபாய்க்கு கணக்கு தர தேவையில்லை என்று இந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்வார் என்று சொன்னால், கொடூர ஊழல் செய்தவர் நம்முடைய பிரதமர் மோடி. அவரிடத்தில் இந்த ஈடி போய் விசாரிக்குமா? மதவாதம் என்பது நடந்திருப்பது தவறுனு ஈடிக்கு தெரிந்திருந்தால் தெரிந்தால் போவாங்க. அதாவது கடந்த நாடாளுமன்றக்கு ஆடிட் உண்டா? 2004 கருணைக்காக வேண்டி வசூலித்த பணத்தை பற்றி கணக்கு கேட்க கூடாதுன்னு சொல்றது எந்த வகை நியாயம்? அதுதான் நம்முடைய கேள்வி. ஆக இப்ப நீங்க கர்நாடகா பாத்தீங்கன்னு சொன்னா ஊழல் மலிஞ்சு போச்சு. இப்ப இத திசை திருப்பினா என்ன செய்யணும்? மதவாதத்தை தூண்டி விட்டா இதெல்லாம் மறைஞ்சிடும், இதுதான் திட்டம். உடனே என்ன செய்யறாங்க? ஹிஜாப் பிரச்சனையை முன்னெடுக்கிறாங்க, முஸ்லீம்களுடைய 4% இடஒதுக்கீட்டை ரத்து செய்யறாங்க. அப்புறம் மோடி அவர்கள் அங்க போறாரு, பஜ்ரங் பலி என்று ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லி ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. மக்கள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டான், பாஜக ஒளியே என்று சொல்லி ஓட்ட போட்டான். இதுதான் நடந்தது. முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு பாதிக்கப்படுவதை பற்றி நான் பேசிட்டு இருக்கோம். இந்த அந்த சப்ஜெக்ட் நிறைய போக தேவைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நாங்க பாதிக்கப்படுறோம் பேசிட்டு இருக்கிறோம், முஸ்லீம்கள் மட்டும் கிறிஸ்துவர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, இது ஒரு திசை திருப்பல். மதவாதம் இன்னைக்கு ஊட்டச்சத்தை பத்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேச, முதலமைச்சருக்கு பதில் சொல்ற மாதிரி அண்ணாமலை ஒன்று பேசியிருக்காரு, ஊட்டச்சத்து குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்க சம்பந்தமா. நான் அவரை பார்த்து கேட்கிறேன், தமிழ்நாட்டுடைய ஊட்டச்சத்தை குறை சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்களே, உத்தரப்பிரதேசத்தில் மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் வச்சிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் கோரக்பூர்ல 60க்கும் மேற்பட்ட குழந்தைகள் செத்து போனார்களே ஊட்டச்சத்து இல்லாமல். அதற்கு உதவி செய்து ஆக்சிஜன் வாங்கி கொடுத்தவர் முஸ்லீம் டாக்டர் என்பதற்காக வேண்டிய கபில் கான் தூக்கி சிறையில் போட்டீங்களா 6 மாசம்? இல்லை சார், அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவர். தமிழக பாஜக தலைவராக இருந்தால் தமிழ்நாடு பத்தி தானே அவர் பேச முடியும்? அவர் தமிழ்நாட்டை பத்தி தான் பேச முடியும். அவர் அகில இந்திய தளத்து பேசுறாருல்ல, இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க தமிழ்நாட்டை பத்தி மட்டுமா பேசுறாங்க? அகில இந்தியாவுக்கும் முட்டு கொடுக்குறாங்கல்ல, ஏன் அவங்க கட்சிக்கு? அப்ப இன்றைக்கு மதவாதம் என்பது அந்த மக்களை எப்படி ஆக்கிருக்கு? வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையை பத்தி பேசுறேன், வளர்ச்சி அடைந்த மாநிலம் எது, வளர்ச்சி இல்லாத மாநிலம் எது? இன்னைக்கு தென் மாநிலங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருங்க, மதவாதம் குறைவா இருக்குது. அதிலும் தமிழ்நாடு நன்றாக வளர்ந்து இருக்கிறது, முன்னணியில் இருக்கிறது. கல்வியா முன்னணியில் இருக்கிற தமிழ்நாடு, மருத்துவ 31 ஆண்டு காலம் அதிமுக ஆண்டு இருக்கிறது. சரி, அதாவது நான் அது அடுத்து வரேன். அடுத்து வந்து மருத்துவ கட்டமைப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அருமையா இருக்கு, வேலை வாய்ப்பு மிக அருமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்ன நிலைமை? எங்கெல்லாம் மதவாத வைரஸ், இது வந்து இது ஏதோ இயல்பா மதவாதம் வர்றதில்லை, இதுக்காக வேண்டி வகுப்பு நடத்தி சாக்கா வகுப்பில் வைரஸ், இந்த வகுப்புவாத வைரஸ், மதவாத வைரஸ் பரப்பப்படுகிறது. இந்த இல்ல கூட்டணி கட்சிகள், திமுகவோடு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வேங்கவேல் விவகாரம் குறித்தோ நாங்குநேரி விவகாரம் குறித்தோ குறைந்தபட்ச தோழமை சுட்டல் கூட பண்றது கிடையாதுங்கிறதா அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. நீங்க அவங்களை கண்டிக்கிறதே கிடையாது, அவங்க அது குறித்து பேசுறதே கிடையாதுங்கிறதா அவங்களுடைய விமர்சனமாகவும் இருக்கு. பேசாமலாம் இல்ல, தொடர்ந்து கண்டிக்க வேண்டிய விதைகளில் கண்டிக்கிறோம்,
போராட வேண்டிய இடத்துல கூட போராடுகிறோம். அதெல்லாம் மாற்று கருத்து. 200 நாட்களை கடந்தாச்சு வேங்கை வயல் விவகாரத்துல. இதுவரைக்கும் அரசு நடவடிக்கை எடுக்கல. நாங்க நீர் விவகாரத்திலையும் ரொம்ப கடினமான நடவடிக்கையே சம்பந்தப்பட்டிருக்கு. சந்துரு தலைமையில ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு அங்க பண்ணப்பட்டிருக்கு. இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பல நேரங்களில் இரண்டு பேருமே இந்துக்கள் தான். அப்ப இரண்டு பேரும் இந்துக்களுக்குள்ளரே வருதுன்னா அந்த மதவாதத்தினுடைய ஒரு தாக்கம் எது என்று சொன்னால் இந்துக்களையும் தாக்கும் என்பதற்கு ஏற்றத்தாழ்வை உருவாக்கும். ஆமா, நம்ம படத்தை பார்த்துட்டு அவங்கவுங்க கிண்டல் அடிக்கிறவங்க இல்ல, இதுக்கும் பாஜக தான் காரணம்ன்றீங்களா? பாஜக இல்ல, மதவாதம் காரணம். மதவாதத்தின் மூலமாகத்தான் அது விதைக்கப்படுகிறது. ஏற்றத்தாழ்வும் ஜாதிய தன்மையும் சனாதனம் எதை பத்தி பேசுது? சனாதனத்தை யார் சொல்றாங்க? ஒரு கேள்வி, ஆர் என் ரவி பேசுறாரு. ஆர் என் ரவி பேசுகிற சனாதனம் எதை பற்றி சொல்கிறது? இஸ்லாமியத்தை பத்தி பேசுதா? இல்ல, மத பிரச்சனைக்குள்ளேயே வேற்றுமை இருப்பதை பற்றி பேசுவதுதான் சனாதனம். அதை யார் பேசுறாருன்னா பாஜகவினுடைய நிர்வாகிகள் பேசுகிறார்கள், ஆர் என் ரவி பேசுகிறார். இந்து மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் இருக்கிற மத பிரச்சனைக்கும் பாஜக காரணம். இந்து மக்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனை நேரம். அதாவது இது ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. இதுக்கும் பாஜகவுக்கு தான் காரணம். நிச்சயமாக இந்த சனாதனம் என்கின்ற இந்த கோட்பாட்டை யார் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக காரணமாக இருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஒன்று, அடுத்து வந்து இந்த வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டைன்னு சொல்றோம் இல்லைங்க. இன்றைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாருங்க, இங்க செங்கல்பட்டு சென்னை தொடங்கி கன்னியாகுமரி அடுத்து கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லா இடங்கள்லையும் சாறை சாறையாக வட மாநிலத்தை சேர்ந்தவங்க இறங்குறாங்க. அவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தலையெல்லாம் காய்ந்த நிலையில, எண்ணெய் வைக்க கூட முடியாத நிலையில, வறுமை தாண்டவம் ஆடக்கூடிய எல்லா அடையாளங்களும் உள்ளவர்களாக இருப்பாங்க. கல்வி இருக்காது. அங்கிருந்து ஏன் இங்க வராங்க? மதவாத வைரஸ் பாதிக்கப்பட்ட அந்த இடத்தில் மக்களுக்கு எந்த வளர்ச்சியும் கிடைக்கவில்லை. மதவாதத்தின் பெயரால் மக்களை சுரண்டுகிறார்கள். இன்னொரு செய்தி இதுல ஆழமா சொல்ல விரும்புறேன். மதவாதம் என்பது ஒரு கேடயம். எதற்கு கேடயம்? ஊழலை மறைக்கிறதுக்கு ஒரு கேடயம். அவர்கள் மிக முக்கியமாக உயர் சாதிய ஆதிக்கத்தை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய கேடயத்தை மதவாதத்தை மூலமா பயன்படுத்துறாங்க. ஒரு உதாரணத்தை நான் சொல்லி முடிச்சேன், ஒரே ஒரு செய்தி. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல நம்முடைய சட்டத்துறை, மத்திய ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் வந்து ஒரு எழுத்துப்பூர்வமா ஒரு அறிக்கை கொடுக்கிறார். 2018 இருந்து இன்றைக்கு வரைக்கும் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டவர்களில் 79% உயர் சாதியை சேர்ந்தவர்கள். என்ன நடக்குது? பாதிக்கப்பட்டவன் கடைசியாக போய் நிற்கக்கூடிய இடம் நீதிமன்றம். அங்க பிற்படுத்தப்பட்டவனுக்கு, தாழ்த்தப்பட்டவனுக்கு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் எங்க? யார் நியமிக்கிறாங்க? அதிகபட்சம் 10% கூட இல்லாத, 10% கூட இல்லாத உயர் சாதியினருக்கு 79% தாரை வார்த்திருக்கிறது இந்த அரசு. மதவாதத்துக்கும் சாதியவாதத்துக்கும் பாஜகவே தான் பொறுப்பு. முக்கியமாக அவர்கள் தான் காரணம் என்பதை ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேன். சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது மதவாதமா ஊழலா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். தலைப்புல நான் மதவாதம் மட்டும் வச்சிருந்தேன், தலைப்புல இன்னொரு வார்த்தையும் சேர்த்துருக்கிறாங்க எதிர்த்தரப்புல. சாதியவாதத்திற்கும் பாஜக காரணம் அப்படின்னு. இந்துக்கள் வெச சிறுபான்மை மக்கள்ங்கிற பிரச்சனைக்கும், இந்துக்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வர்ணாசிரம பிரச்சனைக்கும் காரணமே பாஜக தான் அப்படின்னு. இல்ல, வந்ததுலேருந்து ஏசி ஒர்க் பண்ணல, அதுக்கும் பாஜக தான் காரணம், சனாதனம் தான் காரணம். அதே கூட்ட இன்னொன்று, நண்பர் அவர் எழிலரசன் சொன்னார், உங்கள் தந்தையார் சொன்னது தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. அதில் தான் நாங்களும் இருந்தோம், அது மாயையும் தெரிஞ்சு வெளியில் வந்துட்டோம், கரை ஏறிட்டேன், அவரை தான் நான் சொல்ல முடியும். இன்னொன்று, ஏன் இந்த மதம் அவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் எல்லாரும் பாஜகன்னு சொல்கிறீங்க. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, திருப்பி ஒரு இதுக்கு ஒரு விளக்கம் சொல்வார், அது முதலே சொல்லிடுறேன். தீபாவளிக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. அது ஒரு உலகத்தையே பாயா சொல்லிட்டார், அது நியாயம் இல்லை, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த கேள்வி நான் கேட்குறேன், என்ன பதில் சொல்ல போகிறா தெரியல. ஓணம் பண்டிகை என்ன என்ன? மகாபலி வந்து 3 இது வச்சுருக்க, பூமி 1, சொர்க்கம் 3 வச்சுருந்தாரு. வாமனன் வந்து 3 அடி கொடுத்தார், ஒரு சொர்க்கத்தை எடுத்துட்டார், பூமி எடுத்துட்டார், 3வது தலைமையில் வச்சிருந்தார். பூமியை எடுத்ததுக்கப்புறம் தலைமையில் எங்கேருந்து வந்தாருன்னு நம்ம கேட்கலாம், அவர் சொல்லுவார். ஆனால் ஓணத்துக்கு வாட்ச் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே மைனாரிட்டி மலையாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ யார் உண்மையிலே வந்து மதத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நம்ம சகோதரி ரொம்ப மரியாதையுள்ள, அவங்க மேலே ரொம்ப மரியாதை உண்டு. ஒரு முறை நாங்கள்
தந்தி டிவியில பேசிட்டு இருக்கும் போது இல்ல இப்பவும் மரியாதை இருக்குல்ல இப்பவும் உண்டு இப்பவும் உண்டு அதான் சொல்றேன் இப்பவும் உண்டு இல்ல ஒரு காலத்துல ரொம்ப மரியாதை இருந்தது நீங்க இப்ப எதுவும் குறைஞ்சிருச்சா இல்ல சுத்தமா இல்லாம போயிடுச்சான்னு நல்லா மூட்டி விடுறீங்க நல்லா தெரியுது நாங்க நல்லதா இருக்கோம் அவங்க சகோதரி ஒரு தடவை நானும் அவங்களும் தந்தி டிவியில வெளியிலேருந்து பேசினாங்க அப்போ சபரிமலை இஷ்யூ வரும்போது பெண்கள் போலாமான்னு ரொம்ப காரசாரமா விவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அவங்க சகோதரி கேட்டாங்க இந்த மாதிரி நாங்கெல்லாம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா ஐயப்பன் யார் தெரியுமா அவரோட உற்ற துணை யார் தெரியுமா நண்பர் யார் தெரியுமா வாவர் சாமி தெரியுமா உங்களுக்கு நாங்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னார் அப்போ நான் கேட்டேன் அவங்களுக்கு அது காதல வேலை ஹரிட்டு சொல்லி கேட்டேன் அந்த வாவர் சாமி கோயில் உள்ள பெண்களை விடுவீங்களான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க தயவு செய்து இதை திசை மாற்றாதீங்க இதை திசை மாற்றாதீங்கன்னாங்க இப்போ புரிஞ்சுக்கங்க மதத்தை வச்சு யார் என்ன வேலை செய்கிறாங்கன்னு மக்கள் சிறுபான்மை மக்கள் மீது திமுக வந்து வச்சு அரசியல் பண்ணது சிறுபான்மை மக்களை வந்து தூண்டி விடுது அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னா சிறுபான்மை மக்கள் திமுகவுக்கு தான் வாக்களிக்கிறாங்க பாஜக உடனான கூட்டணி காரணமாகவே அதிமுக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை இழக்குது திருமிகு ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகுங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு அவ்வளவு ஒரு 20% அளவுக்கான மக்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் எப்படி பெற முடியும் திமுக தூண்டி விட்டா ஈரோடு கிழக்குல ஒரு பேட்டி கேட்கிறாங்க ஒரு இளைஞர்கிட்ட அவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது திமுக மேல எங்களை ஏமாத்திட்டாங்க எங்க சமூகத்தை ஏமாத்திட்டாங்க ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டாங்க நாங்க இனிமேல் அவங்க பக்கம் போக போறதா எல்லாம் கேட்டுட்டு சரி இந்த வருஷம் யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு இளங்கோனுக்கு தான் அப்படின்னாரு என்னங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப இளங்கோனு ஜமாத்துல சொல்லிட்டாங்க மீறி போக மாட்டாங்க நாங்க புரியுதுங்களா எங்க வருது பாரு அவருக்கு பிடிக்கல திமுக ஜமாத்துல சொன்ன உடனே சரின்றாங்க இந்த கட்டமைப்புல இப்படித்தான் மதம் இங்க விளையாடும் ஒரே ஒரு விஷயம் அவங்க குறுக்கிட்டாங்க நீங்க அதையே சேர்த்துக்கோங்க அதையே சேர்த்தே பதில் சொல்லிருங்க சுருக்கமா நீங்க உங்களுடைய குறுக்கிட்டு கேள்வி கேட்டீங்க அதாவது அந்த தொலைக்காட்சியில நடந்த போதும் சம்பந்தமா அவரு தான் பேசினாருன்னு இன்னைக்கு தான் தெரியுது அதான் சொன்ன மரியாதை வச்சிருக்காங்க அதுல வந்து ஐயப்ப சாமியை பற்றி தான் வாதம் போயிட்டே இருந்தது திடீர்னு பாபசாமி கோயிலுக்குள்ள விடுவீங்களான்னு கேட்டா ஏதோ நானே அந்த கோயிலை நடத்துற மாதிரியும் நானே வந்து அனுமதிப்புங்கிற மாதிரி கேட்டீங்க அப்பதான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க பாஜக கருத்து சொல்லுங்க ஆனா அத்தை வந்து அத்தை அம்மான்னு கூப்பிடலாம் அம்மா எந்த காலத்திலயும் அத்தைன்னு கூப்பிடவே முடியாது அப்ப கோவிலுக்கு பெண்கள் அனுமதிக்கலாமா வேணாமான்றது ஒரு இந்துவனுடைய பிரச்சனை அதுக்கு இன்னொரு இந்து பதில் சொல்றாங்க இதுல பாபர் சாமி முஸ்லீம் பிரச்சனையை எது கொண்டு நுழைக்கிறாங்க நாங்க நுழைக்கல அவங்க கேட்டாங்க இவங்களுடைய திசை மாட்டுதா என்னன்னு சொன்னா இவங்க வந்து நாங்க ஒடுக்கப்படுறோம் இப்ப ஊனாவை பத்தி சொன்னாரு எவ்வளவு சாதாரணமா கடந்து போறா பாருங்க ஊனா பிரச்சனை ஆகட்டும் அகலாக் பிரச்சனை ஆகட்டும் அங்க யூபியில் நடந்தது எவ்வளவு பெரிய கொடூரங்கள் நடக்குது பாஜகவுக்கு சம்பந்தம் இல்ல அகலாக்கு மட்டுமா செஞ்சாங்க 48 உயிர்கள் அவர் கடந்து போல பாஜகவை அதுல சம்பந்தப்படுத்தாதீங்கன்றது அதாவது இதுக்கு மட்டும் இல்ல காந்திய கொண்டுட்டு முஸ்லீம் பேரை தான் சொன்னாங்க இவங்க இல்ல அது மட்டுமல்ல அதாவது வந்து இவர்கள் வந்து கோயம்புத்தூர் இடத்திலும் பாடம் படித்தவர்கிட்ட நீங்க வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது காந்திய சுட்டுது கோட்சே என்று சொல்லவே மாட்டாங்க எப்பவுமே பாஜக ஞாபகம் வச்சுங்க கோட்சே சுடும் போது குறுக்கால காந்தி வந்துட்டாருன்னு சொல்றோம் முடிச்சிடும் இல்ல இல்ல அது விடுங்க உலக வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு கோர்ட்ல போயிட்டு ஒரு அபிடவிட் எடுத்துட்டு போயிட்டு இப்ப நான் வாங்கின பணம் லஞ்ச பணம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விட்டேன் அதற்காக என்னை மன்னித்து வெளியே விடுங்கள் என்று சொன்னி ப்ரூவ் இட் நான் நீங்க ஒரு அட்வகேட் இல்ல இல்ல ஐ நோ யூ ஆர் அன் அட்வகேட் இப்ப சொல்றேன் நீங்க அப்படி ஒரு அபிடவிட் போட்டிருக்கான்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மே தப்பா உன பதிவு பண்ணாதீங்க இருங்க தப்பா பதிவு பண்ணாதீங்க சரிங்க ஒரு நிமிஷம் இருங்க இல்ல 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 நீங்க முடிஞ்ச அந்த அபிடவிட் காப்பியே கொடுங்க அவருடைய ஆபீஷியல் மெயில் ஐடி இருந்து போகலன்னு நீங்க சொல்லுவீங்களா அவருடைய ஆபீஷியல் மெயில் ஐடி இந்த அபிடவிட் போட்டவங்க பயன்படுத்தலைங்கிற சொல்லுவீங்களா நேரடியாக குற்றவாளியாக அறியப்படுகிற ஒருவரை காப்பாற்றுவதற்கு எதற்காக இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறது என்ன சொல்றேன்னா
நல்லா கவனிங்க, அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் தண்டனை அனுபவிக்க வேண்டியது அவருக்கு. அது எல்லாத்துக்கும் தெரியுங்க, அது எல்லாத்துக்கும். நீங்க முறையை தான் இருங்க இருங்க. ஆனா ஒரு வழக்கறிஞருடைய பணி எதுன்னா பிரிசீம் டு பி டேக்கன் அக்யூஸ்ட் இஸ் not is a, is an innocent ellarukku vandu nirubikkapadum vare avar nirabaradi endradhu yaarukku maattadrathu illa kutram chaattapaduvar illanga kutram chaattapaduvar oru nirabaradiyaga than eduthukolla vendum endru crpc solludhu crpc ye pera maatha pora ungalku adala theriyadhu adha avanga maathittu maathan pottu neenga sendil balaji ku vaanga marubadiyum naan kekkiren sendil balaji avargal amaichiraga irundha andha official id il irundhu idu inval adhu than avanga affidavit uchchaneedhi mandram vadi kaattadhukku enna kaaranam முடியாது. சட்டத்தை வைத்து நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டவர் என்பது அதிகாரி கையை உடைச்சது உண்மையே இல்லையா சார்? ஈடி அதிகாரி அடிச்சீங்களா இல்லையா சார்? இந்தியாவில் 75 வருஷம் நடந்திருக்கா? இருங்க, ஒரு விஷயத்தை சொல்றேன். கன்விக்ஷன் அக்யூஸ்ட் வந்து கேக்குற கேள்வி ஈடி அதிகாரி அடிச்சீங்களா இல்லையா? இருங்க இருங்க, நான் சொல்லி முடிச்சேன். கன்விக்டட் அக்யூஸ்ட் நேஷனல் பிளாகோட போக முடியாது. அவங்க முதலமைச்சராக இருக்கிற போது கூட வன்முறை செய்யவில்லை. அதுதான் அதிமுக சட்டம் ஒழுங்கை பாதுகாத்த இயக்கம் அதிமுக. ஆனால் விசாரணைக்கு வந்த அதிகாரியின் கையை உடைக்கிற நீங்கள் நாட்டின் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு தார்மீக தகுதி இழக்கிறீர்கள். அவரை அமைச்சராக ஜெயலலிதா அம்மையாருக்கு உரிமை இல்ல. அவங்க என்னவோ பெருந்தன்மையா கொடிய கையை உடைக்கிறது இருக்கா சார்? நீதிமன்ற கையை உடைக்கிறதுக்கு உரிமை இருக்கா? நீதிமன்றம் பெண் அதிகாரியை நீங்கள் அடித்தீங்களே, உரிமை இருக்கா? நீதிமன்றம் தான் தேசிய குடி. விசாரணைக்கு வந்த அதிகாரிகளை அடித்தவர்கள் நாட்டின் சட்டம் ஒழுங்கை சீர்குலை. செந்தில் பாலாஜி அக்யூஸ்ட், அவர் பிசி ஆக்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது அபிடவிட் போட்டதுனால அது ஸ்டே செய்யப்பட்டது. நம்ம ஹைகோர்ட்னால ஸ்டே ஆக்கப்பட்டது. அதற்கு மேல சுப்ரீம் கோர்ட் போகும்போது பிசி ஆக்ட் எப்படி ஸ்டே பண்ணுவீங்க? என்ன கேஸ் இதை எடுத்து பார்க்கும் போது லஞ்சம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார்ன்றதுனால தான் யார் அதுன்னு வாங்கி மீண்டும் விசாரிங்க சொன்னாங்க. கேன் யூ ப்ரூவ் இட்? நீங்களே ப்ரூவ் பண்ணிட்டேன். சிசி நம்பரோட சொல்றேன், முடியுமா? அதே மீறி சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் கேளுங்க, சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ராமசுப்ரமணியம், நீதிபதி ராமசுப்ரமணியம் எடுத்து இந்த வழக்குல எப்படி விரிவிச்சிங்க? ஒருத்தர் பிசி ஆக்ட்ல பணம் வாங்கிட்டு நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றதை எப்படி ஏத்துக்கிட்டீங்க? நாங்க சுப்ரீம் கோர்ட் தப்பு, ஹைகோர்ட் தப்பு, ஆனா செந்தில் பாலாஜி பேரு கை வைத்தால் சீண்டாதீர்கள், சீண்டு விடாதீர்கள், ஜாக்கிரதைன்னு சொல்றதுக்கு மட்டும் அங்க இருந்து வருவீங்க? இத படிங்க. எங்க நான் இப்ப கேட்கலாமா? கேளுங்க. அந்த சிசி நம்பர்ல செந்தில் பாலாஜி மட்டும் தான் நம்பர் ஒன் அக்யூஸ்டா? 1, 2, 3 கிடையாது. அவங்களை மீறி எங்களால பேச முடியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற பாவம், செந்தில் பாலாஜிக்கு உங்களுக்கு நிறைய குடுக்கல் வாங்கல் பிரச்சனை போது இல்ல. இந்த நாட்டில ஒரு கிரிமினல் குற்றவாளி அமைச்சராக இருக்கிறாரு என்கிற வருத்தம் தான் வேற என்ன? இன்னும் அமைச்சராக ஒரு சிறையில இருக்கிற கைதி இருக்கிறாரு என்கிற வருத்தம் தான் இந்த நாட்டின் குடிமகன். நான் என்ன கேக்குறேன்னா, அபிடவிட் யார் போட்டது? ஒண்ணு, அபிடவிட்ல
ஏன்னா இதுலயே வந்துட்டு எஃப்ஐஆர்லயே செந்தில் பாலாஜியிடம் நான் கொடுத்தேன் யாரும் சொல்லவே இல்லை. செந்தில் பாலாஜிக்கு வேண்டியவரிடம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அதான் உண்மை. எஃப்ஐஆர்லயே அதான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அந்த வாங்கியதாக சொல்லப்படுகிறவர்கள் நாங்க திருப்பி கொடுத்துட்டோம் போட்டிருக்காங்களே தவிர செந்தில் பாலாஜி நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு அவர் சொல்லல. ஓகே ஓகே இல்ல இல்ல. பிசி ஆக்ட் எப்படி வரும்? பிசி ஆக்ட் யாருக்கு வரும்? பொது ஊழியர் இல்லாதவருக்கு வருமா? பிசி ஆக்ட் யாருக்கு வரும்? அசோக்கு வருமா? சண்முகத்துக்கு வருமா? யாருக்கு வரும் பிசி ஆக்ட்? பிசி ஆக்ட் இருக்குனாலும் நீங்க நல்லா கவனிங்க. இந்த மாதிரி அந்த எஃப்ஐஆர்ல போடப்பட்டு அது இட் ஹஸ் பீன் டிஸ்சார்ஜ்டு. அது அந்த கேஸ் இன்னொன்னு பாஜக பக்கம் அவங்க பேசுவதற்கு இவர் வாயா மாறினதுக்கு ஒரே காரணம் அதிமுக முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் பாதுகாக்கணும். அண்ணன் எடப்பாடியாரையும் பாதுகாக்கணும். இடதுசாரிகளுக்கு இப்படி ஒரு துயரம் வந்தது என்னன்னா, அதாவது ஒரு செய்திதான் தோழர் வந்து என்னோட கேள்விக்கு பதில் சொல்றாங்க இல்லையோ, தொடர்ச்சியா வரலாறு என்னோட வரலாறு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு சொல்றேன், எங்க அப்பா மட்டும் இல்ல வர வர எங்க அப்பா மட்டும் இல்ல, எங்க தாத்தனும் கம்யூனிஸ்ட் தான். ஆனா எங்க அப்பா நல்ல கம்யூனிஸ்ட். அதனால என்ன சொன்னாருன்னா, மகனே நீயா சிந்தி நல்ல முடிவெடுன்னு சொன்னார். நாம வந்தோம். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிடுற ரொம்ப குறுகிய நேரத்துல. என் பேர் கல்யாண சுந்தரம். காரணம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரின் பேரை தான் எனக்கு வச்சாங்க. அந்த கல்யாண சுந்தரம் என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுங்களா? திமுக என்கிற தீய சக்தி தமிழ் மண்ணில் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு நின்றார். அவரிடம் நாங்கள் கற்றுக்கொண்டு திமுகவை எதிர்க்க நிற்கிற போது திரும்பி பார்த்தா இவங்க அங்கு கொண்டுக்கிறாங்க. என்னை பார்த்து இவங்க அணிமாறிட்டேங்கிறாங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் இருந்த கட்சியோடு தலைமையோடு முரண்பட்டால் கட்சி மாறுவோமே ஒழிய ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அணிமாறிக்கொள்ளுகிற பழக்கம் எனக்கு இல்லை. எனவே கம்யூனிஸ்ட்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை காப்பாற்ற நான் சொல்லுகிறேன், எங்கள் பொதுச் செயலாளரை நீதியும் நேர்மையும் காப்பாற்றும். நாங்கள் காப்பாற்றப்படுவோம். 75 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்று வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். மூணே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக புரிய போகவில்லை. ஒரு கேள்வியை உள்வாங்கிக்கோங்க. ஊழலை பற்றி நீங்க பேசக்கூடாது. தமிழ்நாட்டு நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. பினராயி விஜயன் வந்து ஊழல்வாதி. பினராயி விஜயன் ஊழல்வாதி என்று காங்கிரஸ் தலைவர் சொல்லுகிறாரு. நீங்க பேசுங்க, நான் பேசல. நீங்க பேசுங்க, சீஃப் மினிஸ்டர் பத்தி நீங்க பேசுங்க. நீதிமன்றத்தில் வழக்கு எதிர்கொண்டாங்க போனாங்க. ஏதாவது ஒரு ஆரோக்கியமான இடதுசாரி தொடர் வைக்கலாம். நான் கேட்பது, நான் கேள்வியை முன்வைக்கிறேன். பினராயி விஜயன் ஊழல்வாதி என்று காங்கிரஸ் தலைவர் உங்கள் கூட்டணி கட்சியில இருக்கிற தலைவர் சொல்லுகிறார். அதை பேசுங்கள். யாரை சந்திப்பீங்க? உங்க கூட்டணி தலைவரை வா என்றால் ரெண்டு பேர்ல ஒருவர் பொய்யானவர். ஒன்னு பினராயி விஜயன் ஊழல் பண்ணியிருந்தா பினராயி விஜயன் மோசடி பேர் வழி. பினராயி விஜயன் நிரபராதி என்றால் குற்றச்சாட்டை வைக்கிற காங்கிரஸ் தலைவர் மோசடி பேர் வழி என்று சொன்னால் இந்த கூட்டணி மோசடி பேர் வழிகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தார்மீக தகுதி இருக்கா? காங்கிரஸ் சிபிஎம் பத்தி ஊழல சொல்றாங்க. நாங்க சந்திக்கிறோம். சந்திக்கிறது இல்ல, இப்ப பதில் சொல்லுங்க. கூட்டணி கட்சி தானே, நாங்க பேசிக்கிறோம். நீங்க ஹிண்டன்பர்க்ல உலகத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டினுடைய பத்திரிகை 200 பக்கங்கள்ல அதானிக்கு மோடி எப்படி எல்லாம் ஊழலுக்கு உடந்தையா இருந்தாரு. ஸ்ரீராம், ஊழல் கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் இந்தியாவிலேயே ஊழல் அதிகமாக செய்திருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு குற்றஞ்சாட்டினவர் திரு அமித்ஷா. 2016 இங்கே தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிற போது அதே குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். திமுகவை எந்த அளவுக்கு அப்போ காட்டமாக விமர்சிக்கிறாரோ, இப்போ காட்டமாக விமர்சிக்கிறாரோ, அதே அளவுக்கான விமர்சனத்தை 2016 அவர் தேர்தல் பிரச்சாரத்திலையும் திரு அமித்ஷா வச்சிருக்கிறார். கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்ற குற்ற இதையும் அந்த அஜெண்டாவையும் அவங்க டார்கெட் பண்ணி பாஜக தரப்புல பிரச்சாரம் பண்றாங்க. இப்போ ஊழல்ங்கிற போது அவங்க பிரித்து பார்க்கலையே. பாஜக வந்து திமுகவையும் அதிமுகவையும் எங்கேயும் பிரித்து பார்த்தது இல்லையே கடந்த காலத்தில். இப்போ மட்டும் எப்படி அதிமுகவோட கூட்டணி வைக்க முடியும்?
இல்லை அதுக்கு முன்னாடி அக்கா அவர்களுக்கும் அவர்களுக்கான ரெண்டு அவங்களுடைய பதில்களை சொல்லிடுறேன். இங்கே இந்த இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் மதவாதிகள் மதவாதிகள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. நாங்கள் இந்த மூணு பேரும் எங்கேயும் மதத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. அங்கே எதிர்க்கிற மூணு பேரும் மூச்சுக்கு 300 தடவை மதத்தையும் இஸ்லாமியர் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று பேசுகிறாங்க. இன்னொரு பாயிண்ட் அக்கா சொன்னாங்க, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் இந்த அரசாங்கம் விற்குதுன்னு. யூபி அரசாங்கம் 88,000 கோடிக்கு அதே பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை விற்ற போது அவங்களுக்கு அந்த நம்பர் தெரியலையா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னொரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்க, திரு குரு அவர்கள் இது பண்ணாங்க, அதை சொல்லி காமிச்சாங்க. இந்த சபரிமலை இஷ்யூவில் கம்யூனிஸ்டர்களுடைய நிலைப்பாடு என்ன? கோவிலுள் பெண்கள் போக வேண்டும். அதற்கு அந்த நெறியாளர் அக்காவை அவர்கள் கேட்டது, இதையே நீங்கள் பாபர் சாமிக்கு நீங்கள் செய்வீர்களா கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கு. நீங்கள் இப்போது மத கலவரத்தை தூண்டுகிறீர்கள் என்று பதில் சொன்னார்கள். அப்போ இந்து மதத்திற்கு வரும்போது மட்டும் கம்யூனிஸ்டர்கள் ஒரு நிலைப்பாடு எடுப்பார்கள், மிச்ச மதம் வந்தால் இன்னொரு நிலைப்பாடு. ஸோ மதத்தை வைத்து யார் அரசியல் செய்கிறார் என்பது மக்களுக்கு நன்றாக புரியும். அண்ணன் சொன்னார் பிஎம் கேர் ஃபண்ட்ஸ் பத்தி சொன்னாரு. பிஎம் கேர் ஃபண்ட்ஸ்ன்றது வந்து ஒரு ட்ரஸ்ட், அது பிரைவேட் ட்ரஸ்ட். அதுல வந்து மக்கள் அரசாங்க பணம் அதில் இல்லை, பிரைவேட் ட்ரஸ்ட் இருப்பது, ஆடிட் செய்யப்படுகிறது. யார் வேண்டாலும் அதை பார்த்துக் கொள்ளலாம், அதில் எந்த ஊழலும் இல்லை. அரசாங்க பணம் இருந்தால் யாரும் கேட்க வேண்டும் முடியாது என்பது. கேள்வியை வாங்கிக்கோங்க, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் படம் அதற்காக பயன்படுத்தப்பட்ட போது ஒரு பிரைவேட் ஃபண்டுக்காக பிரதமருடைய படம் பயன்படுத்தப்பட்டது. பேரே வந்து பிஎம் அதுதான் பிஎம் கேர் ஃபண்ட்ல. திருப்பியும் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், அது கவர்மெண்டோ இல்ல மக்கள் பணமோ அதில் இல்லை, அது ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட். இல்ல பிரதமர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சிஎம் கேர் ஒன்னு வச்சு 3,500 கோடி அடிச்சு வச்சுக்கிட்டு என்ன கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா ஈடி விட்டுருமா? ஈடி வருவான கையோடுவீங்களே. நீங்க ஆடிட் பண்ணலனா ஈடி விடாது. சிஎம் ஈடி பிஎம் ஏன் போகாது? அந்த சிஎம் ஆடிட் பண்ணலனா கேக்கும். இங்க பிஎம் ஆடிட் பண்ணிருக்காங்க, அவங்க போய் பாத்துக்கலாம். சொன்னாரு வடக்கர்கள் எல்லாம் இங்க இந்த தமிழ்நாட்டுக்கு தாரை தாரையா வராங்கன்னு, வேலை செய்ய வராங்க, தப்பு இல்ல, அது சுயமரியாதை. வந்து இங்க வேலை செய்யணும். தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போறான்? டாஸ்மாக்குல போறாங்க. டாஸ்மாக் போவதோட நார்த் இந்தியால இருந்து வந்து உழைத்து வேலை செய்வதுல எந்த ஒரு அவமானமும் இல்லை. அதே கர்நாடகால 38% வாக்குகளை இன்றும் இந்த எலெக்ஷன்ல இந்த பாஜக பெற்றிருக்கு. அந்த மாநிலம் மாறி மாறி ஓட்டு போடக்கூடிய ஒரு மாநிலம். ஒரு ஜேடிஎஸ் என்ற கட்சியின் 5% வாக்கினால் வந்தது. வந்த 1.5 மாசத்துல சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. இது இங்கேயும் 15% 20% கமிஷன் ஆரம்பிச்சது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு, ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இந்த INDA கூட்டணி இருக்கு இல்லீங்களா, இந்த INDA கூட்டணியினால தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை வரும்? இப்ப இந்த மூணு பேரும் பவர்ல இருக்காங்க. கேரளால கம்யூனிஸ்ட் இருக்காங்க, கர்நாடகால காங்கிரஸ் இருக்காங்க, தமிழ்நாட்டில் டிஎம்கே இருக்காங்க. காவிரியும் முல்லை பெரியாரும் தமிழ்நாட்டுக்கு வருவான்னு கேளுங்க. அதாவது மேகதாது அணை கட்டப்படாதுன்னு பாஜக சொல்லுச்சா? கிடையாது. கட்டப்படுறோம்னு சொல்லிச்சு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில. இருங்க வரீங்களா, இருங்க, நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பாஜக எப்பொழுதும் அப்படி ஒண்ணும் சொல்லல. பாஜக அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, அதெல்லாம் ஒரு கருத்தான்ற அதல்ல விஷயம். எப்பொழுதுமே இது பேச்சுவார்த்தைக்குரியதாக இருக்கிறது, பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதை கொண்டு வந்துட்டு நீங்க அரசியல் கட்சி மூலமா பாத்தீங்கன்னா, இப்ப பாஜக இருந்தா தண்ணி குடுத்துட்டு இருக்குமா? கர்நாடகாவுடைய பண்பு, வெள்ளம் வரலன்னா திறக்க மாட்டான்றாங்க.
அது யார் ஆட்சியில இருந்தாலும் அதை போராடி வென்றவர்கள் இருக்கிறோம். சலுகை கொடுக்கிற மாதிரி அதிகம் வந்தா திறந்து விடுவாங்க, இல்ல விட மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுட்டு பேசுங்க. தமிழர்களினுடைய உரிமை, அவன் தண்ணி அதிகமான திறந்து விடுவான் இல்லனா விடமாட்டான்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லக்கூடாது. நான் அதான் சொல்ல வரேன். இது நடந்து நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா, 5 வருஷம் திறந்து விட்டு இருக்காங்க. 5 வருஷமும் அங்க வெள்ளம் வருகிறது, அதனால திறந்து விட்டு இருக்காங்க. நீங்க உட்கார்ந்து ஆட்சி அமையும் என்று சொல்லுகிற ஸ்ரீராம் அவர்களே, 24 முறை மோடி அவர்கள் எதற்காக ஸ்ட்ரீட் வாக் பண்ணாரு, எதற்காக கர்நாடகாவிற்கு வந்தாரு, அம்மனை விட்டு வேண்டியதானே. நீங்க ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கேளுங்க, அங்க இவ்வளவு முறை வந்து 2% ஓட்டு தான் உங்களால் ஏன் வாங்கினது, காங்கிரஸ் பார்த்து கேளுங்க. அதாவது வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் வேலை தேடி வருகிறார்கள் சுயமரியாதைன்னு சொன்னார். நான் சுயமரியாதை குறைச்சு நான் பேசுறேன். என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த மதவாத வைரஸை பரப்பி மக்களுக்கு மத்தியில் பிளவுகளை உண்டாக்கி ஆட்சிக்கு வந்து அவர்கள் அந்த மாநிலத்தை வளர்த்திருக்கக்கூடிய நிலை என்ன? அதாவது வந்து வட மாநிலங்கள் இருந்து வரும்போது வட மாநில அரசியலே வேறு, அங்க இருக்கக்கூடிய சூழலே வேறு. அங்க வந்து வளர்ச்சியை பற்றி யாரும் சிந்திப்பதே இல்லை. வளர்ச்சி இவன் கடைசியாக மதவாதத்தை தூண்டிவிட்டு கலவரத்தை உண்டாக்கி குண்டுவெடிப்புகளை நடத்தி கலவரம் நடத்தி மக்களை படுகொலை செய்தால் ஒரு பக்கம் அனுப்பிட முடியும்ன்ற நம்பிக்கையில அந்த மக்களுக்கு கல்வி கிடைக்கல, வேலை வாய்ப்பு கிடைக்கல, இன்னைக்கு தமிழ்நாட்டை நோக்கி சார சாரையா வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து எந்த மாநிலத்திற்காவது 1000கணக்கான தமிழர்கள் வேலை மாநிலத்துக்கு போகக்கூடிய வரலாறு உண்டா? மிக அருமையான வாதம். காம்ரேடனால் தான் 31 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி தமிழ்நாட்டை வளர்த்த மாநிலமாக குஜராத்துக்கு தமிழர்கள் பெருமை எல்லாத்தையும் அந்த பெருமை எல்லாத்தையும் போய் கேளுங்க. கர்நாடகத்திலும் தமிழர்கள் ஸ்ரீராம் சார், ஸ்ரீராம் சார் அவர் பேசுறது ஒரு நிமிஷம், அதுக்கான பிரதிநிதித்துவமே ரொம்பவே இல்லவே இல்லை. ஒரே நிமிஷம் நான் முடிச்சேன். நான் அந்த கேள்வி நீங்க ஒரே நிமிஷம் முடிக்கிறேன். அதாவது இந்த நிலையில தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருப்பதற்கு இந்த மதவாத சக்திகள் வேர் பிடிக்காதது மட்டும்தான் மிக முக்கியமான காரணம். அங்க வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான 2 காரணங்கள். அந்த 2 காரணங்கள் என்னன்னு சொன்னா, ஊழல், கொடுமையான ஊழல் இருக்கு. இப்ப வந்து கர்நாடகாவினுடைய பிரச்சனையை பத்தி சொல்றாங்க, முல்லை பெரியாரை பத்தி சொல்றாங்க, இது காலகாலமாக இருந்து கொண்டே இருக்கிறது. நடுவர் மன்ற தீர்ப்பு இதை நீங்க நிறைவு செய்ய முடிச்சிருக்கேன். ஆக இந்த என்ன நிலை சொன்னா, அதிமுகவினுடைய இன்றைய நிலை எங்களுக்கு ரொம்ப பரிதாபகரமான இருக்கிறது. தொடர்ந்து குறுக்கிட்டு பேசுறாரு தோழர், நான் வந்து அவரை வரவேற்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சிஏஏ கொண்டு வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம்களுடைய குடியுரிமையை கேள்விக்குறியாக்கிய போது அதுக்கு 11 வாக்குகளை போட்டு அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக நிறைவு செய்ய போறோம். அமைதி அமைதி அமைதி. 2004 நிறைவு செய்ய போறோம். ஒரே நிமிஷம், அவரு சகோதரர் சொல்றப்போ இந்த மத கலவரங்கள் எப்படி எண்ணிக்கையில மாறி மாறி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆரம்பத்துல வார்டுல துவங்கி அப்புறம் வட்டத்துக்கு வந்து அப்புறம் மாவட்டத்துக்கு வந்து
இப்போ மணிப்பூர் என்ற மாநிலமே பட்டியறிகிறது. மேகதாது அணை சம்பந்தமாகவும் காவிரி நீர் வர்றது சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை நியாயமானது, போற்றத்தக்கது, எங்களுக்கும் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு உரிமையை பற்றி பேசக்கூடிய தம்பி ஒவ்வொரு உரிமையா பறிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவோட அதே பாரதிய ஜனதா ஆட்சியில இருக்கிற போது மீத்தேன் எடுக்கிற திட்டம் வந்த போது கையெழுத்து போட்டு வந்தவர்கள் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார்கள். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றி தஞ்சையை காப்பாற்றிய எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை நோக்கி நீங்கள் கேள்வி வைக்கிறீர்கள். நாங்களா அடிமைகள்? அடிமைகளோடு நிற்கிற அடிமைகள் நீங்கள். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் யார் உருவாக்கியது? யார் உருவாக்கியது? நீங்கள் 7.5 விழுக்காடு உயிரிட ஒதுக்கீடு கொண்டு வந்ததா? எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கும் போது வந்தது. தமிழ்நாட்டு அடிமைகளின் அடிமைகள். நீங்க தமிழ்நாட்டு முல்லை பெரியார் காமோட் நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு தமிழர்களுடைய முல்லை பெரியார் நிலைப்பாடு என்ன? சிபிஎம் பாஜக வந்து தமிழ்நாடு போன்ற பாஜகவோடு சேராத, பாஜகவை ஆளவிடாத மாநிலங்களையும் தேசிய நீரோட்டத்தோடு இணைச்சிடணும் வரக்கூடிய தேர்தலில் அப்படிங்கறது அவங்க முனைப்போடு செயல்பட்டு இருக்காங்க. அதற்கான களத்தை அந்த மாநிலங்கள்ல தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாஜகவை தங்கள் மாநிலத்திற்குள்ளாக ஆட்சி அமைக்க விடக்கூடாதுங்கிறது பாஜகவை எதிர்க்கக்கூடிய எதிர்நிலையில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளின் போராட்டமா இருக்கு. பார்க்கலாம், இதெல்லாத்தையுமே மக்கள் தான் முடிவு செய்ய போறாங்க. நன்றி. நிகழ்ச்சிக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுத்த பார்வையாளர்கள், நேர்களை மற்றும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நினைக்கிறேன்.